மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய ஹியூமர் கிளப்பின் மும்மூர்த்திகளே, நீங்க திருவாரூர்ங்கிறது தெரியுது சார். திருவாரூர்காரருக்கே மும்மூர்த்திகளை காற்றவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். நாங்கள் மும்மூர்த்திகள் பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், இங்கே மும்மூர்த்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம சீதாராமன் ஐயா இல்லாதது ஒரு குறை. அவர் இருந்தார்னா அமைதியாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான மனிதர் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு திருவாரூர்லேருந்து வந்திருக்கேங்கிறதுனால திருவாரூர்லேருந்து நிறைய பேரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதை கேட்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நல்லா கேட்குறாங்க. நீங்கள் ஒரு பெரிய விழாவை நடத்தி நிறைவு செய்த திருப்தியில் இருக்கீங்க. 140 பேரை அழைச்சி அவங்களுக்கு பெருமை செய்து, இல்லை இவ்வளவு பெரியவங்களை செய்ததுங்கிறது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை செய்த நீங்கள் அந்த சாதனை செய்த பெருமிதத்தோடு இப்போ இருக்கீங்க. அவங்களோடு சேர்ந்து நானும் உங்களை பாராட்டுகிறேன். அது ஒரு பெரிய விஷயம், அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளெல்லாம் இந்த காலத்தில் செய்ய தவறுகிற காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது நினைந்து நினைந்து பாராட்ட வேண்டிய, போற்ற வேண்டிய விஷயமாகும். 2 ஆண்டுகளுக்கு முந்தி அவர் வீட்டில் போய் நாங்கள் பேசினதெல்லாம் சொன்னார். இங்கே பேச விட மாட்டேன்ட்டாங்க. வந்தோம், இந்த ஒரே தகராறாக இருக்குது போங்கன்னா, அப்புறம் அவங்க வீட்டில் போய் பேசணும். அப்போ தான் இந்த காப்பித்தூள் போட்டு காப்பி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சது பூரா காப்பித்தூள் வீணாக போச்சுன்னு சொன்னார். அதெல்லாம் அப்போ தான், அப்போ நடந்தது தான். காப்பித்தூள் நான் வாங்கினது தெரியாது, உங்கள்கிட்ட சொல்லலை. ஆயிரத்தி 1985 எங்கே இந்த சௌரி சார் வந்திருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேருந்து எங்கள் பாரி வந்திருக்கிறார். எங்கள் கனகராஜ் ஐயாவெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியும். 1985 ஒரு பெரிய ஆசிரியர்கள் போராட்டம், எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சர், பெரிய போராட்டம். நாங்கள்லாம் அதில் கலந்துக்கிறோம். கலந்துக்கிறோம்னா என்ன, நான் போய் கலந்துக்கிறது கிடையாது, எல்லோரும் கலந்துக்குவாங்க. நான் வரலேன்னு குறை சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வந்து கலந்துக்க மாட்டேங்கிற, சம்பளம் கூட வாங்கினா மட்டும் வாங்காமல் இருப்பியா நீன்னு கேட்பான். அதுக்கு என்னப்பா வரும்போது வாங்கித்தானே அவனும் அப்படின் போடுறான்னு சொல்கிறது. என் மனைவி என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்போலாம் 100 கிராம் காப்பித்தூள் 5 ரூபா, 5 ரூபாயை என்கிட்ட கொடுத்து ஜெமினி காப்பின்னு அப்போ அது தெற்கு வீதியில் ஒரு கடை இருந்தது, அதில் போய் 100 கிராம் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்தேன். அதை வாங்கிட்டு நான் வந்து, அப்போ நான் அரசங்குளத் தெருவுன்னு ஒரு தெருவில் இருந்தேன், அப்படி வந்து வடக்கு வீதியில் அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு கூட்டம் நிற்கிது, 10-15 பேர் ஆசிரியர்களாக நிற்கிறாங்க. அவங்க என்னை பார்த்தவொடனே என்ன சொல்கிறாங்க, வரமாட்டார் நீ, இதை வந்துட்டா இருப்பார் யாருன்னா. நானும் காப்பித்தூள் வாங்க போயிட்டுருக்குறேன், வரமாட்டார்னே இதை வந்துட்டார் அப்படின்னா. நான் என்னமோ மாட்டிக்கிட்டோம்டான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ இங்கே நடக்குது நமக்கு, நான் எனக்கே தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஊர்வலம் போகிறோம் அப்படின்னு. என்னடா இது, ஊர்வலம் போய்யா காப்பித்தூள் வாங்கணும், ஏண்டி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு. சரி, நீங்கள் தான் உங்கள் தலைமையில் இன்றைக்கி ஊர்வலன்ட்டான். ஏன்னா நம்ம போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் தான் கோஷத்தை முதல்ல சொல்லணும், போராடுவோம்னு ஆரம்பிக்க வேண்டியது. நீங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு நாங்கள் சொல்லுவோம்னா, சரின்ட்டு நான் போராடுவோம்னு போனேன். சப் இன்ஸ்பெக்டர் வந்தார், தெரிஞ்சவர். இன்றைக்கி எல்லாரையும் கைது பண்ணுறதாக இருக்கிறோம், 144 போட்டிருக்குறோம், அதை மீறி இப்போ நீங்கள் ஊர்வலம் போயிட்டுருக்கீங்க, அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் சார், மெதுவாக அப்படியே போயிடுங்கன்னார். நான் சொன்னேன் இங்கே வந்திருக்கப்படாது, ஆனால் வந்தாச்சு. வந்த பிறகு ஒரு போராட்டத்தில் முந்தி நின்றுட்டு திரும்பி ஓடுறதுங்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க சார், நான் வரேன்னு போயிட்டேன். போன மாஜிஸ்ட்ரேட் சொன்னார், ஏ போங்கய்யா, உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு வேண்டாம், உங்களுக்கெல்லாம் இது ஒத்து வராதியா போங்க என்ன. இல்லை வந்துட்டு போனால் இன்னும் 10 பேர் போவாங்க, போராட்டத்தை அவன் வந்து பலகீனப்படுத்திடுவான்னு திட்டப்படுத்திட்டாங்க, திட்டுவாங்க எல்லோரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எத்தனை நாள்
இருபத்தி ரெண்டு நாள் சிறையில் இருந்தோம். 22 நாள் சிறைக்கு போயிட்டோம். காப்பித்தூள் வாங்கலை. காப்பித்தூள் வாங்க கொடுத்த 5 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. அதிலேருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் மனைவி எது வேணாலும் வாங்க சொல்லுவாங்க, காப்பித்தூள் மட்டும் வாங்க சொல்லுவாங்க. என்னென்ன காப்பித்தூள் வாங்க சொன்னால் இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். இது என்னாச்சு, 22 நாளும் அங்கேயும் போய் நாங்கள் பட்டிமன்றம் தான் நடத்திட்டு இருந்தோம். ஜெயிலில் திருச்சி சிறையில் அங்கெல்லாம் ஒரே வேடிக்கையாக ஜாலியாக இருந்துச்சு. வீட்டில் தான் கஷ்டமாக இருந்தாங்களே தவிர எங்களுக்கு அதுலேருந்து போனது கொஞ்சம் சுகமாக இருந்தது. அதுக்கு அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த 22 நாள் சிறையில் இருந்துட்டு வந்தமே அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. திருவாரூர்லேருந்து கும்பகோணத்துக்கு பஸ்ஸில் போகிறேன். நான் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கேன் பஸ்ஸில். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், 3 பேர் சீட்டு. 3வது சீட்டுக்கு ஆள் இல்லை, தனியாகவே போகிறோம். நல்லா பேசிகிட்டு வந்தார். விவசாயம்லாம் இந்த ஆண்டு சரியாக இல்லை சார், அப்படியாக்கும் இப்படியாக்கும். நீங்கள் எந்த காலத்தில் தான் சரியாக இருந்ததுன்னு சொன்னீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க, அது அப்படி தண்ணி வந்ததில்ல, தண்ணி வந்தது பாதியில் நின்றுடிச்சாக்கும், அப்படியாக்கும் என்னமோ சொன்னேன். நான் நல்லா பேசிக்கிட்டே வந்தோம். குடவாசல்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு வந்த உடனே ஒருத்தர் ஏறினவர் என்ன பண்ணார், என்னை பார்த்தார். சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க என்னார். எனக்கு அவரை தெரியல. நீங்க என்ன என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்தமே என்னார். சரி, திருச்சியில் இருந்து ஒரு புலர்கிட்ட சரி வாங்க உட்காருங்கன்னு 3வது ஆள் ஒரு உட்கார வச்சேன். இப்போ நான் ஜன்னல் ஓரமாக இருக்கேன், அடுத்தவர் என் கூட பேசிக்கிட்டே வந்தவர் திருவாரூர்லேருந்து இருக்கிறாரு. கடைசியில் இன்னொரு ஜெயில் உட்காந்துருக்கிறார். ரெண்டு பேரும் உட்காந்து மூணு பேர். இந்த நடுப்புற என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தவர் பேச்சு அப்படியே நிறுத்திட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்தார் சார். பையை பிடிச்சார் இப்படி. கும்பகோணம் போகிற வரைக்கும் கையை எடுக்கல சார், அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எதுக்கு போனான்னு தெரில. இந்த காப்பித்தூள் சொன்ன உடனே எனக்கு நினப்பு வந்துடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நான் காப்பித்தூள் வாங்கலை. அதுக்கு பிறகு நான் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மறக்கவே முடியல. அவர் சொன்ன உடனே எனக்கு அவங்க வீட்டில் போய் பேசினதெல்லாம் நினைவு வந்துடுச்சு. இங்கே பேச முடியாமல் வீட்டில் போய் பேசினது. இப்போ நம்ம எல்லோரும் நம்மெல்லாம் சிரிக்கிறோமே, இப்போ சிரிக்கிற போது நாம் ஒன்று நினச்சி பார்க்கணும். எதனால் சிரிப்பு வருது, என்ன செஞ்சால் சிரிப்பு வரும், யோசனை பண்ணி பாருங்க. முட்டாள்தனமாக பேசினா சிரிப்பு வரும். பேசக்கூடாத செய்தியை பேசினா சிரிப்பு வரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, பைபாஸ் ஆப்ரேஷன். நான் வீட்டில் 2 மாதம் ஓய்வாக இருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் உள்ள ஒருத்தன் ஒரு நாள் கூட என்னை வந்து பார்க்கல. நாளே விடுதான், ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறாரேன்னு ஒரு ஆறுதலுக்கு. அந்த ஆள் யாராவது வந்தால் அவ வரல. நான் என்னடா இவர் வராமல் இருந்துட்டாரே, நல்ல பழக்கம் உள்ளவர், ஆப்ரேஷன் ஆகி வந்திருக்கோ பார்க்கக்கூட இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் 2 மாதம் கழித்து வெளியில் வந்து அப்படி நடக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் வந்தார். 4வது வீட்டுக்காரர் வந்தவர் அப்படி பின்னாலேயே வந்தார். என்ன சார் உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷன்னு சொன்னாங்க. ஆமாம், ஆப்ரேஷன் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்கு அப்படின்னு. நம்பாதீங்க அண்ணா. இல்லை சார், நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ தான் இருக்கும், மறுபடியும் வரும்னா. இல்லை சார், டாக்டர்லாம் சொல்கிறாங்க இனிமேல் வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. டாக்டர் என்ன சார் கண்டா, கும்பகோணத்தில் ஒரு ஆளுக்குன்னா ஏதோ ஒன்று தப்பாக சொல்ல போகிறான், நம்மளை பயபுறுத்துறதுக்கு ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிக்க போகிறான்னு நினச்சி அதெல்லாம் இருக்கும், எனக்கு அப்படிலாம் வர. அது பாருங்கள், நீங்கள் ஒன்று வச்சுங்க, டெய்லி வாக்கிங் போங்க. டாக்டர் என்ன சொன்னாரோ அது பூரா சொல்கிறான் இவன். டெய்லி வாக்கிங் போங்க, உப்பு சேர்த்துக்காதீங்க, என்ன உதவாதுன்னு என்னென்னமோ சொன்னான். நான் சொன்னேன், எல்லாம் சரியாக சொல்கிறீங்களே சார், பத்தியம்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு இவ்வளவு பத்தியம்லாம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆச்சான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான்,
எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊராங்குடியை கெடுத்தேனா? பங்காளி துரோகம் பண்ணனா? அவ ஒரு நாலஞ்சு சொன்னான் பாருங்க. அதெல்லாம் செஞ்சிருந்தா தானே சார் ஆபரேஷன் ஆகும், எனக்கு ஏன் ஆகுதுன்னு? அப்போ எனக்கு ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த அநியாயம் பூரா நான் பண்ணியிருக்கேன் என்ன அர்த்தம்? நான் நினச்சேன் இவன் ஏண்டா வரலேன்னு நினச்சேன். நம்மளை பார்க்க நல்ல வேலைக்கு வராமல் இருந்தான். இவன் அங்கேயே வந்து பார்த்துருந்தானா நம்மளை ஒரு வேலை பண்ணி முடிச்சிருப்பான் அப்படின்னு. இல்லை சார், இது என்னன்னு கேட்டால், எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அதை பேசாமல் வேற ஒன்று பேசினான். இப்போ நீங்கள் எல்லோரும் சிரிக்கிறீங்களா இல்லையா? ஏன் சந்தர்ப்பம் தெரியாமல் பேசினால் சிரிப்பு வரும். எந்த நேரத்தில் எதை, நான் வந்து ஒரு துக்க வீட்டில் சிரிக்கலாமா? சிரிக்கக்கூடாது. நாகூரில் ஒரு நாயனா எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். நான் அவர் வீட்டுக்கு துக்கத்துக்கு போயிருக்கேன். ரங்கராஜன் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நண்பன், அந்த நாயனாவுக்கே சொந்தக்காரன். அவன் அவனோட துக்கக்கார வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. அவன் ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவான், நம்ம சிரிக்கும்படியாக வந்துடும். துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தால் ஆளுக்காள் திட்டுவாங்களா இல்லையா? அதனால என்ன பண்ணுறது, அவன் அங்கே உட்காந்துதான். ஆஹா, இவன் வந்திருக்காண்டா, நம்ம நைஸாக அவன் கண்ணில் படாமல் போயிடணும்னு சொல்லிட்டு அந்த அவன் அங்கேருந்து பார்த்துட்டான். டேய் நான் அங்கே இருன்னு, நான் வர்றேன்ட்டு வந்துட்டான். கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறான். நாயனாவை கவனிச்சா, யார் செத்து போய் வச்சிருக்கிறவர் நாற்காலியில் உட்கார வச்சுருக்காங்க, அவரை கவனிச்சியான்னா? நான் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன், நீ பேசாமல் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சித்திருக்காருறான். அவர் கொஞ்சம் சிரித்த முகமாக இருக்கார். ஏதோ பிராண அவஸ்தை இல்லாமல் ஏதோ செத்திருப்பார் போல இருக்கு, கொஞ்சம் சிரித்த முகமாக இருக்கார். அதை அவன் பார்த்துட்டான், சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கார் பார்த்தியாருண்ணா. ஆமாம் ஆமாம், சரி விட்ற, அதை ஏண்டா பேச, ஏன்னா இப்போ எனக்கு சிரிப்பு வருது. சிரித்தா பார்க்குறவன் சொல்லுவான், துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கானுவோ, உருப்பிடுவானோட அப்படி திட்டுவாங்களா இல்லையா? அதுக்காக வேண்டி நான் இப்படி குனிஞ்சிக்கிட்டு, ஆமாம் அம்மா நீ பேசாமல் இருற அப்படின்னு. ஆனால் என் சுற்றி நிற்கிறவன் பூரா அழுகுறான் பார்த்தியாருண்ணா. ஆமாம், ஆளுவா? ஏன் ஏன் எல்லாத்தையும் கடன் வாங்கி ராமத்தை போட்டுட்டு அவன் போட்டான், கொடுத்தவன் ஆளுவுறான். அவன் ஏமாத்தினான்னு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான்டா, பாடுறாண்ணா. இப்போ இதை கேட்டால் எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வந்தால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, துக்க வீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுவான். இப்போ நகைச்சுவை ஏடா கூடமா, சொல்லக்கூடாத இடத்துல ஒன்று சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு சிரிப்பு. எங்கடா இங்கே போய் இப்படி சொல்லியிருக்கானேன்னு நினைக்கிறமா இல்லையா? ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னை விட கொஞ்சம் வயசு குறைச்சர், மூணு நாலு வயசு என்னை விட குறைச்ச, மடப்புறம்னு திருவாரூரில் ஒரு இடம் இருக்குது, அவர் ரொம்ப நண்பர். தினமும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவோம். இறந்து போயிட்டாருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி. முதல் நாள் பேசி இருந்துட்டு வந்திருக்கிறோம், அவர் இறந்து போயிட்டாருன்னு செய்தி வந்தோடனே எனக்கு என்னவா இப்போ தானே பேசி இருந்துட்டு போனால் எப்படி செத்தான்னு நினச்சிட்டு இருக்கேன், இல்லை ஹார்ட் அட்டாக்கு உடனே இறந்து போயிட்டார் அப்படின்னு. சரி, நான் ஓடுறேன் பதறி போய். அவருடைய அம்மா இருக்காங்க, அவங்க வாசலில் உட்காந்துருக்காங்க. என்னை பார்த்தவொடனே என்ன பண்ணாங்க, டக்குனு என் கையை உளுந்து பிடிச்சாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். என்னை பிடிச்ச புட்டி அப்படியே இறுக்கி பிடிச்சி பிடிச்சி பரபரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க. அங்கே செத்து கிடக்கிறான். அவங்கிட்ட மோவங்கிட்ட கொண்டு போய் என்னை நிறுத்தி சொல்கிறாங்க, அந்த அம்மா இவர் இருக்காரு நீ போயிட்டியடான்னு. ஏ இப்போ எனக்கு என்ன, இந்த அம்மாவுக்கு புள்ள செத்தது கூட வருத்தம் இல்லை, நான் இருக்கிறது தான். என்னடா இந்த அம்மா இப்படி சொல்லுது, சொல்ல தெரியாமல் சொல்லுது. அதுக்கு வந்து நான் இருக்கிறது வருத்தம் இல்லை. அந்த அம்மா என்ன சொல்லணும், ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் இவரை விட்டுட்டு போயிட்டியேன்னு
வருத்தப்படுது. அது சொல்ல தெரியாம இவரு இருக்காரு, நீ போயிட்டேன்னு ஒன்னு வேணா நானும் போயிடவான்னு கேட்கலாம் போல இருக்குது அந்த அம்மன். இதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வேடிக்கை இருக்கும். திருவாரூர்லயே ஒரு பிள்ளையார் கோயில்ல நீங்க வந்து இன்னைக்கு பேசணும் சார்னு கேட்டாங்க. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, நீங்க வந்து கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். நான் சொன்னேன், என்ன இன்றைக்கி தான், நீ இன்றைக்கே வந்து சொல்கிறீங்க, இல்லை நாங்கள் வெளியில் போர்டு எழுதி வச்சுருவோம், நீங்கள் வந்துடுங்க, ஒரு ஒரு மணி நேரம் பிள்ளையாரை பற்றி எல்லாம் பேசிடுங்க அப்படின்னு. சரி, போனால் என்ன எழுதி வச்சுருக்கான், இன்று சங்கடகர சதுர்த்தி முடிந்தவுடன் இலக்கிய சொற்பொழிவு நடைபெறும், எல்லோரும் வருகன்னு போட்டிருக்கானே தவிர என் பேர் போடல, இன்னார் பேசுவார்னு போடணும்ல. நான் கேட்டேன், என்னப்பா இலக்கிய சொற்பொழிவுன்னு பொதுவாக போட்டிருக்க, என் பேர் போடலியடான்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறான், இல்லை நாலு பேர் வரணும்ல அதுக்கு தான் பேர் போடலன்னு. அதாவது என் பேரை போட்டால் வர்ற நாலு பேரும் வராமல் போயிடுவானா? ஒரு இலக்கிய சொற்பொழிவுன்னா யாரோ பேசுகிறாங்கன்னு நினச்சி வந்துடுவான், நீ பேசிவிடலாம். இப்போ இவன் இவன் பேசுறது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு, என்னடா இப்படி இருக்கானே, என்னையே அவமானப்படுத்துகிறான், எனக்கு சிரிப்பு வருது. ஒரு ஒரு சமயத்தில் பாருங்கள், எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார், நல்ல மனுஷன். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே கிளாஸில் நல்ல ரிசல்ட் வரணும், ரிசல்ட்னால் நல்ல பர்சன்டேஜ் வரணும், நல்ல பேர் வரணும், பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக என்ன செய்வார், பள்ளிக்கூடத்துக்கு வராத பையன்வெல்லாம் இருக்கிறான், படிக்காதவன்லாம் இருக்கிறான், 10 மார்க்கு 15 மார்க்குக்கு மேலே வாங்காதவன்லாம் இருக்கிறான். அவர் சொல்லுவார், அந்தமாரி இருக்கிறவனெல்லாம் பேர் அடிச்சிருங்க சார், பரீட்சை எழுத விடாதீங்க அவனெல்லாம், எதுனா தானே நம்ம கெட்ட பேர் வரும், படிச்சிருங்க. என் கிளாஸில் நடராஜன் ஒரு பையன், நல்ல பையன், அவன் எப்படி ஒரு 10 நாள் வராதவன் பேராடிங்கன்னு சொன்னாருங்கிறது அவனுக்கு தெரியுமோ தெரியல. 9 நாள் வரமாட்டான், 10வது நாள் வந்துடுவான். ஏண்டா இன்றைக்கி வந்தேன்னா அவன் சொல்கிறான், தெரியும் சார் வரலன்னா பேரடிக்கலான்னு பார்க்குறீங்க. அவன் என்ன ஒரு திட்டம் சொல்கிறான், என் பேர் ஸ்கூலில் இருக்கணும் ஆனால் வரக்கூடாது, பேர் இருக்கணும்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வரணும், அதுக்காக வர்றான். ஒரு நாள் என்னமோ கணக்கு விட்டு போச்சு, 10 நாள் வராமல் இருந்துட்டான், நல்லதாக போச்சு. இவன் வந்து படிக்கவும் மாட்டான், எதுவுமே தெரியும், 2 மார்க் கூட வாங்க முடியாது அவனால், அது மாதிரி உள்ள போயிட்டான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேர் அடிச்சுட்டேன். மறுநாள் வந்தான், புஸ்தகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி வந்தார், தம்பி பேர் அடித்தாச்சு நீங்கள் போகலாம். ஏன் சார், ஏன் அடிச்சிங்க, வரலடா 10 நாள் வரலாத அப்படியா, நான் என்னமோ வேறெல்லாம் விட்டு பார்த்தான், 10 நாள் தான் தெரிஞ்சுக்கிட்டான். சரி சார்ட்டான் புத்தகத்தில் அவன் மட்டும் போயிட்டான், ஒரு வார்த்தை சொல்ல, இல்லை இன்னமே வர்றேன் சார் கூட ஒன்றுமே சொல்ல, அவன் மட்டும் போயிட்டான். சரி அப்பா ஒரு கதை முடிஞ்சது நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அரை மணி நேரத்தில் அவங்க அப்பாரை அழைச்சிட்டு வந்துட்டான். அவங்க அப்பார் வந்து சொன்னார், நான் நடராஜனோட அப்பா சார்னார், வாங்க உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பையன் இருக்கானே என்ன, என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா, பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், அதானே சார், ஆமாம் வரமாட்டேங்கிறான், படிக்கவே மாட்டான், அதுவும் எனக்கு தெரியும், வந்தாலும் 4 பேரை கெடுப்பான். ஆமாம் சார், அவ்வளவு மோசமான பயலாக இருக்கிறானே உங்கள் பையன், இதெல்லாம் எனக்கு தெரியும் சார்னர். இது நீங்கள் சொல்கிறது பூரா என் பையனை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் சார் ஒரே ஒரு வேண்டுகோள், என்ன பேர் அடிச்சிடாங்க, ஏன் இந்த வருஷம் கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேத்தி விட்டீங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன். அந்த ஆள் வாத்தியார் வேலையை பற்றி என்ன நினைக்கிறான், அது போட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறான், என்கிட்டே சொல்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், வந்தாலும் 4 பேரை கெடுப்பான், படிக்க மாட்டான், அவனை வாத்தியார் வேலைக்கு அனுப்பலான்னு பார்க்குறேன்னு சொல்லி. இப்போ நான் நினச்சேன், இனிமேல் உதைக்க வேண்டியது நடராஜனா இல்லை, அவன் அப்பார் தான், அவன் வாத்தியார் வேலைன்னா என்னமோ மோசமான வேலைன்னு நினச்சிட்ருக்கானே அப்படின்னு நினச்சேன். இப்போ இதெல்லாம்
நமக்கு நினச்சி பார்த்தாலும் சிரிப்பு வருது. எப்போது நினச்சோம்னாலும் நமக்கு ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி அற்புதமான நிகழ்ச்சிகளாக வாழ்க்கையில் அமைஞ்சு போகுது. இதெல்லாம் நடந்தது பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில், இவைகள்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் தான். ஆனால் எடுத்ததை திரும்ப நினச்சி பார்க்குற போது ரொம்ப பேப்பர் திருத்த போகிறோமே சார், எல்லோரும் நல்லா திருத்துறோம், ஒருத்தர் தப்பாக செய்கிறான், கடமையில் தவறுகிற போது கூட இந்த நகைச்சுவை உண்டாகுது இல்லையா. நாங்கள் எல்லாரும் எப்படி திருத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எழுத்து பிழை இருந்தால் கால் மார்க்கு அரை மார்க்கெல்லாம் குறைச்சி கரெக்டாக எஸ்எஸ்எல்சி பேப்பர் டுவெல்த்து பேப்பர்லாம் திருத்துறோம். எங்களுக்கு முந்தி ஒரு பெஞ்சில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், அவர் திருத்துறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பரை அப்படி எடுப்பாருங்க, மூன்று வரிகளில் விடை தருகன்னு இருக்குல்ல, அப்படி பார்ப்பார், மூணு வரி இருக்கான்னு ஒரு டிக் அடிப்பார், ஒன்றரை மார்க் போட்டுருவார். மூணு மார்க் உள்ளது, அவர் ஒன்றரை மார்க் போடுவார், பாதி மார்க் கொடுத்துட்டார், ஒன்றரை மார்க் டிக், ஒன்றரை டிக், ஒன்றரை, மூணு மார்க், மூணு வரி இருந்தால் சரி, அவன் என்ன எழுதியிருக்காங்கிறத டிக், ஒன்றரை ஒன்றரை. எனக்கா என்னடா படிக்காமல் இந்த ஆள் திருத்துறான், அவன் என்ன ஆவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னையா பார்த்து திருத்தியா, படிக்கவே மாட்டேங்கிற, நீ பாட்டு டிக் அடிக்கிற, ஒன்றரை ஒன்றரை, ஆறு மார்க் இருந்தால் டக்கு டக்குன்னு போட்டுட்டு ஒரு ரெண்டு டிக் அடிப்பார், மூணு மார்க் போட்டுருவான், பத்து மார்க்குள்ள மூணு டிக் அடிப்பார், அஞ்சு மார்க், என்னையா இப்படி போடுற, கவனித்து படித்து, ஆ ஓம் பேப்பரை நீ திருத்தியா, நான் திருத்துறத நீ ஏன் பார்க்குற, பாபா வேலையை பாரு அப்படி, இதேமாதிரி போடுவான், ரொம்ப கரெக்டாக போடுவான். எங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேஜ் வாரு கொஸ்டின் வார்பெல்லாம் போடும்போது வித்தியாசம் வரும், டேலி பண்ணுறது கஷ்டப்படும், அவனுக்கு அது ஒன்றுமே இருக்க, கரெக்டாக போடுவான், க்ளீனாக அடித்து கொண்டு போய் எல்லோரும் வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு, பதினஞ்சு பேப்பர் தான், ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா அவன் ஒரு முக்கால் மணி நேரத்தில் கொண்டு கொடுத்துருவான், டிக் அடிக்கிறது தானே போட்டு போட்டு, நம்மளுக்கு என்ன எழுதியிருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஆனால் அவன்கிட்ட போகிறவன் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான், இல்லை பாதி மார்க் வாங்கிடுவான், எல்லாத்துக்கும் பாதி பாதி மார்க் கொடுக்குறாருல்ல, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருந்தான்னா கூட ஒரு ஐம்பது மார்க் வந்துடும், ஆனால் தொண்ணூறு வாங்குறவனும் ஐம்பது தான் வாங்குவான், ஏன்னா அவர் பாதிக்கு மேலே தான் போட மாட்டாரே, தொண்ணூற்றி எட்டு மார்க்குக்கு எழுதியிருப்பான் அவன், அவன் ஐம்பது தான் கொடுப்பான், இவங்கிட்ட போனால் ஐம்பது தான், அதுக்கு மேலே வர அவன் விதி இவன்கிட்ட வந்துச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி திருத்திக்கிட்டு இருக்கிறார் சார். ஒரு நாள் ஒரு தப்பு வந்துருச்சு இந்த பேப்பர் திருத்துகிற மையத்தில், நாங்கள் எல்லாம் சென்ட்ரல் வேல்யூவேஷன் ஒரு மதுரையில் இருந்து எல்லோரும் திருத்துறோம், ஓசூர் பேப்பர் வந்துருச்சு திருத்துறதுக்கு, எங்களுக்கு திருத்துறதுக்கு ஓசூர்லேருந்து பேப்பர், ஓசூரில் உள்ள பேப்பரில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸில் நாலு தாய்மொழி உள்ளவன் இருப்பான், தமிழ் இருப்பான், கன்னடா இருப்பான், மலையாளம் இருப்பான், எல்லாம் இருப்பான், கலந்துருக்கிறானா, அந்த பேட்டர்ன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும், மூணு வரினா மூணு வரி இருக்கும், மலையாள பேப்பர் இருக்கும், தெலுங்கு பேப்பர் இருக்கும், கன்னட பேப்பர் எல்லாமே இருக்கும். இதில் மாறி போயிடுச்சு, தமிழ் கவருக்குள்ளே தெலுங்கு பேப்பரை வச்சுட்டான், தெலுங்கு பேப்பரில் தமிழ் பேப்பரை வச்சுட்டான். இதை பாருங்கள், எங்கள் ஹாலில் வருது அந்த பேப்பர் கட்டு வருது, கரெக்டாக அந்த ஆரணிக்காரன்ட்ட போயிடுச்சு, தெலுங்கு பேப்பர், தமிழ் கவர், தமிழ் கவரு உள்ளே இருக்கிறது தெலுங்கு பேப்பர், விரைவில் அப்படி கட் பண்ணிவிட்டு பேப்பரை எண்ணுவார், கரெக்டாக பதினஞ்சு பேப்பர் இருக்கான்னு எண்ணி பார்ப்பார், எல்லாம் எண்ணி பார்த்துட்டார், பார்த்துட்டு கிடுகிடுன்னு திருத்த ஆரம்பித்தான் பாருங்க, தெலுங்கு பேப்பரை திருத்தி மார்க் போடுறான் சார் இவன், டக் ஒன்றரை டக் ஒன்றரை, நான் பார்த்தேன் தமிழ் எழுத்து மாதிரி இல்லையே இதை திருத்துறானேன்னு விட்டு, எழுத்து என்னையா தமிழ் எழுத்து மாதிரி இல்லை திருத்துறியேன்னா, இப்படிலாம் எழுதுறானுவோ நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு ஒரு நாலு ஒன்றரை போட்டோம். இப்படிலாம் எழுதுறானுவோ நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுக்குள்ளே நாலு டிக் அடிச்சிட்டான் சார், நாலு டிக் அடிச்சிட்டான் போடுறான், அவன் மட்டும் திருத்துறான், யோ நல்லா கவனியா தமிழ் எழுத்து, உனக்கு நல்லா எழுதுறவன் பேப்பராக வருது, நீ கவலை இல்லாமல் திருத்துற, எனக்கு இந்த மாதிரி தமிழ் மாதிரி எழுதியிருக்கான பற்றியாவன்,
எழுத்த பாரு தமிழ் மாதிரி இருக்கா, இதெல்லாம் நம்ம திருத்த வேண்டியா இருக்கு தலைவிதின்ட்டு போட்டோம். மூணு பேப்பர் திருத்திட்டான் சார். எங்களுக்கெல்லாம் கேம்ப் ஆஃபீஸர் பெரியவர், டிஓசிஓ ரேங்க்ல உள்ளவர், ஒரு ஒரு ஹால்லையாக போய் சொல்லிட்டு வர்றார், இந்த மாதிரி தெலுங்கு பேப்பர்காரவங்களுக்கு தமிழ் போயிருக்கு, அதுமாரி தமிழ் பேப்பர்காரவங்களுக்கு தெலுங்கு வந்திருக்கும், மாறி வந்ததை அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, இங்கேருந்து இந்த பேப்பர் இன்னும் வரல, யார்கிட்ட இருக்குது தெலுங்கு பேப்பர் அப்படின்னு கேட்குறாரு. யாராவது லீவ் போட்டிருக்கவங்கள்ட்ட கவருக்குள்ளே இருக்கா, எடுத்து பார்க்கணும், பாருங்க கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இவன் அப்பவும் அதை பற்றி கவலைப்படல, அவன் போட்டுக்கு டிக்கி டிக்கின்னு அடிக்கிறான். அவர் சொல்லிட்டு போனவுடனே என்கிட்ட சொல்கிறான், நான் என்னமோ சரியாக திருத்துறேன்னு சொல்கிறியே, தெலுங்கு பேப்பரை எவ்வளோ திருத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போடுறான். அடிச்சிட்டான் சார், அடிச்சிட்டான். இதுக்கிடையில் எங்கள் சீஃப் எக்ஸாமினர், எங்கள் பத்து பேருக்கு ஒரு சீஃப் இருப்பார், அவர் சுற்றிக்கிட்டு வந்தவர் பார்த்துட்டார், யோ என்னையா இப்படி இருக்கு திருத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்ன, இந்த மரியாதை இருக்கானு சார், இவன் பேப்பர்லாம் நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குது தலைவிதி தான் அப்படின்ட்டு ஒரு மூணு டிக்கு அவருக்கு எதுக்கவே போட்டான். அதையா பாத்தியா, அவர் வந்து சொன்னார்ல கேம்ப் ஆஃபீஸர் வந்து சொன்னாரா இல்லையா தெலுங்கு பேப்பர் வந்திருக்குன்னு, தெலுங்கு பேப்பரை வச்சுட்டு நீ திருத்திட்டு இருக்கிற கொண்டையா இங்கே அப்படின்னு அவரை போட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்டு அது கேட்டு இது கேட்டு இவன் பேப்பர் இவர் திருத்தின பேப்பரெல்லாம் மறுபடியும் திருத்துறான்னு சொல்லி எல்லா ஆர்டரும் போட்டாச்சு. இவன் என்ன இது என்கிட்ட வந்து கேட்குறான், அது சரி தெலுங்கு பேப்பரை ஏன் நம்மகிட்ட அனுப்புனானோ அப்படின்னு, அதாவது இவன் திருத்தினதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அவன் ஏன் அனுப்புனான்னு கேட்குறான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இந்த பேப்பரை கொண்டுட்டு போய் அப்படியே தெலுங்குக்காரங்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அந்த தெலுங்குக்காரன் சொல்கிறான், கரெக்டாக திருத்திருக்காரு சார். அப்போ அவன் எப்படி திருத்த, இது ஒரு முட்டாள்தனமான வேலை. அவன் ஒரு ஆள் தான், பொதுவாக ஆசிரியர்களுக்கு கெட்ட பேர் வரும் அதில் இல்லையா, வாத்தியா எல்லாரும் அப்படி தான் திருத்துவாங்க தான் நினைப்பாங்க, இதை கேட்டுக்கிற போது எல்லாரும் அப்படி திருத்தல, அவன் ஒருத்தன் தான் திருத்தினான். ஆனால் ஒருவர் தவறு செய்தால் கூட அது அந்த இனத்துக்கே கெட்ட பேராக வருங்கிறது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஆசிரியர் கூட அவருடைய வேலையில் ஈடுபடுகிற பொழுது தவறு செய், எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் சார், நான் ரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது இருந்தார், அவர் நல்ல மனுஷன்தான், மத்தியானம் சாப்பிட்டா அவருக்கு தூக்கம் வந்துடும், சாப்பிட்டுட்டு வந்தவொடனே என்ன பண்ண, அவர் வெளியே நாப்பிட்டதே வருவார் நாகூருக்கு, வந்து அந்த சாப்பிடுவார், சாப்பிட்டோன்னே ஒரு எங்களை என்ன என் நான் தான் சட்டம் இல்லை பாடம் நீ நடத்துகிறான் பாரு நான் நடத்துவேன், ஆ வா இல் அவள் அப்படின்னு சொல்லி சத்தம், இந்த சத்தம் கேட்டால் தான் அவருக்கு தூக்கமே வரும், நல்ல சவுண்டு குண்டு கொடுத்துக்கிட்டு அப்படி அப்படின்னா டேபிள் மேலே அப்படி தலையை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் தான் படுத்திருப்பார், படுத்திருப்பார், அப்புறம் ஏஞ்சி அவர் பாடம் நடத்துவார், நல்ல வாத்தியார் தான் இல்லை சார், அவர் தூக்கம் அவ்வளோதான், மத்தியானத்தில் ஒரு தூக்கம், தூங்கும்போது என்கிட்ட சொல்லுவார், இந்த ஹெட்மாஸ்டர் வந்து சொல்லைப்பான் வந்தானா என்னை எழுப்பி விடு, சரி சார், ஹெட்மாஸ்டர் ஒரு நாள் தூங்கிட்டுருக்காரு, ஹெட்மாஸ்டர் வர்றார், நான் சார் சார் நல்ல தூக்கம் ஏ வேலையை வர்ற அப்படின்னு, ஹெட்மாஸ்டர் வர்றார், அவட நான் தான் உன்னை பாடம் நடத்த சொன்னேன்ல, ஹெட்மாஸ்டர் வர்றார் சார் என்ன வந்துட்டாரா அண்ணா, அப்படி அவர் கிளாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார், கிளாஸுக்குள்ளே வந்துட்டார் சார்னு ஒரு வேகமாக தட்டினேன் இல்லை முடித்தார் சார், முடிச்சு அப்படி தவளை பார்த்தார், ஹெட்மாஸ்டர் வந்துட்டார் என்ன செய்கிறது தூங்குறத அவர் பார்த்துட்டார், நடவடிக்கை எடுப்பாரேன்னு பார்த்தார், கவலையே படல அந்த ஆள், இப்படித்தான் சிங்கம் தூங்கி கொண்டிருந்ததுன்னா. ஹெட்மாஸ்டர் கேட்டார், என்ன இதுன்னாரு, பயல்களுக்கு சிங்கம் சுண்டலி கதை நடத்திக்கிட்டு இருந்தேன் சார், சிங்கம் தூங்குச்சு சுண்டலி மேலே ஏறி விளையாடிச்சின்னு சொன்னேன், சிங்கம் எப்படி தூங்கும்னு அவனு பார்த்தே இல்லையா கேட்டானோ அதான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வந்துட்டீங்க, அவர் பார்த்தார், நீ எந்த ஊருக்கு போனாலும் உருப்பிட்டுருவீங்க அப்படின்னு, அதாவது சமாளிக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க, அது ஒரு விஷயம்,
இப்படி எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரி அவர் வந்துட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னா எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு. அந்த காலத்தில் நாங்கள் ஒன்று செய்கிறது ஒரு வேடிக்கை செஞ்சோம், ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயத்தை ஒரு நகைச்சுவையாக ஆக்கணும், நடக்கிறது நாங்கள் நகைச்சுவையாக ஆக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை துணுக்கு உண்டு. என்ன, ஒரு பையன் என்ன சொல்லுவான், தெரியாதுன்னு சொல்லுவான், எதுக்கு எடுத்தாலும் தெரியாதும்மா. வாத்தியார் அவனை வச்சு என்ன பண்ணுறது, அவன் தெரியாதுங்கிற பதிலை சொல்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். இது வாத்தியாருடைய கெட்டிக்காரத்தனம், இது ஒரு ஜோக்கு அந்த காலத்தில். இப்போ என்ன பண்ணுறான், அதை அதை எப்படி டெவலப் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்குற போது எப்படி இருக்கு பாருங்கள். வாத்தியார் இருக்கார், அவர் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் என்ன பண்ணுறான், எப்போவுமே எதை கேட்டாலும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிடுவான், என்ன, தெரியாது. அவர் கண்ணா பின்னான்னு திட்டுவார். ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு வாத்தியார்கிட்ட, நாளைக்கு நம்ம பெரிய அதிகாரி வர்றாரு, பையனோடலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்கன்னார். அதுக்கு என்ன, நம்ம கிளாஸில் எப்பவும் நல்லா, அதுக்கு இல்லையா, இந்த அதிகாரி கேள்வி கேட்குறாராம் அப்படின்னு ஒன்று இவருக்கு பயம் வந்துடுச்சு. கேள்வி கேட்டால் நம்ம பையன் என்ன சொல்லுவான், எது கேட்டாலும் ஒரே வார்த்தையில் சொல்லுவான், தெரியாதுன்னு விடுவான், நம்ம மாட்டிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சொல்கிறார் வாத்தியார், தம்பி நீ நாளைக்கு கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு வர வேணாண்டா அப்படின்னா. என்ன சார், எப்பவும் வாடா வாடான்னு உயிரெடுப்பீங்க, இப்போ வர வேண்டாங்கிறீங்க. இல்லைடா, நாளைக்கு நம்ம பெரிய அதிகாரி வர்றார், பள்ளிக்கூடத்தில் ஒன்று அதிகாரி இருக்கணும், இல்லை நீ இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கும் எனக்கும் நல்லது இல்லை, அதனால் நீ கொஞ்சம் வர. அல்ல சார், அதிகாரி வந்தால் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், டேய் வராதரா, வராத, இல்லை சார் நான் வரணும் சார். வந்துட்டான், மறுநாள்லேருந்து எட்டரைக்கே உள்ளே வந்து நுழைஞ்சிட்டான். ஏன்னா அப்புறம் பூட்டி விட்டானோன்னு என்ன பண்ணுறதுன்னு முன்னாடி வந்து கிளாஸில் ஃப்ரண்ட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு என்ன நோக்கம், நம்ம தெரியாதுன்னு சொல்கிற போதெல்லாம் இந்த வாத்தி திட்டுறான், இவனே அதிகாரிக்கிட்ட திட்டு வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நம்ம தெரியாது சொன்னோம்னாலே போதும் இந்த ஆள் திட்டுவான், என்னடா இப்படி வச்சுருக்க கிளாஸ்ன்னு கேட்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து உட்காந்துட்டான். இப்போ நான் பாடம் நடத்துகிறேன், என்ன பாடம் நடத்திட்டுருக்கேன், சிலப்பதிகாரம் நடத்திட்டுருக்கேன். அவர் அங்கேருந்து வர்றார், அதிகாரியை கொண்டாந்து விடுறார், பார்த்தேன் நடத்துங்க ஐயா, நடத்துங்க. சரி, நடத்துனதெல்லாம் போகிறோம், கேள்வி கேளுங்க ஐயா. நல்ல வேலை நம்மளை கேட்க சொன்னால், நான் முதல் நாளே ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், என்னென்னா பையனுக்கு கேள்வி கேட்பேன், டக்குன்னு பதில் சொல்லக்கூடாது, யார் யாருக்கெல்லாம் பதில் தெரியும் கை தூக்கிடாம, தெரிஞ்சவன் இந்த கையை தூக்கணும், தெரியாதவன் இந்த கையை தூக்கணும். நான் என்ன செய்வேன் தெரியுமா, பாருங்கள் சார் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு. அவன் கிளாஸில் அத்தனை பேர் தெரிஞ்சவனாகவே இருக்கிறான் அப்படின்னு அவர் நினச்சிக்குவார். எனக்கு தெரியும் எவனை கேட்கலாம், வலதுசாரியை கேட்கலாம், இடதுசாரியை கேட்கப்படாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிடலாம். அதோட என்ன பண்ணுறது, இப்படிலாம் செஞ்சு நான் கேட்பேன். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், தெரிஞ்சவன்லாம் கை தூக்கு, தெரிஞ்சவன் வலது, தெரியாதவன் நான் அப்படின்னு வலதாக பார்த்து ஒரு நாலு பேரை கேட்பேன். நம்ம பையன் இருக்கான் பாருங்க, தெரியாது, இவன் என்ன செய்கிறான், ரெண்டு கையும் தூக்குறான், நம்மளை கேட்காம விட்டுடப்படாதுங்கிறதுக்காக ரெண்டு கையும் தூக்குறான். ஏய் நான் வந்து அவனை, எனக்கு அவனை தெரியுமில்ல, நம்மளை நம்மளை மாற்றவர் தான் அவன் வந்திருக்கான்னு தெரியுது, மற்றவனையாக கேட்குறது. அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டாரு, சார் எவ்வளவு ஆர்வமாக இருக்கான், நீங்கள் இவனை கேட்காம மற்றவனையே கேட்டுக்கிட்டீங்க, இவனை ஒரு கேள்வி கேளுங்க சார்ண்ணா. அவனை என்னத்தை கேட்குறது, அவன் தான் எது கேட்டாலும் ரெடியாக வச்சுருக்கான். பொதுவாக கேள்வி தயாராக இருக்கும், பதில் தான் தயாராக இருக்காது. இவங்கிட்ட அப்படி இல்லை, பதில் தயார், கேள்வி தான் தயார். அவர் ரெடியாக வச்சுருக்கார், பதில வச்சுக்கிட்டு எப்போ கேட்பாருன்னு பதில். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி தயார் பண்ணணுமா இல்லையா. தம்பி இந்த ஆந்தை இருக்க, அதுக்கு பகலில் கண்ணு தெரியுமோ, அதான் வச்சிருக்கிற விடை. அவன் பார்த்தான், என்னடா இந்த ஆள் சிலப்பதிகாரம் நடத்திக்கிட்டு இருந்தான், டகார்னு ஆந்தைக்கு கண்ணு தெரியுமான்னு கேட்குறான்.
இவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. அதோட பார்த்தா நம்ம விடையே சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது சார். பார்த்தீங்களா சார், சுவாலஜியில் கேட்டாலும் பதில் சொல்லுவான் சார். ஓ அவருக்கு சந்தேகம், என்னடா இந்த ஆள் ஏன் இது ஆந்தையை பற்றி கேட்குறான், நடத்துனது சிலப்பதிகாரம் அதில் இல்லை கேள்வி கேட்கணும், இவன் ஆந்தையை கேட்குறானே. ஆமாம், இன்னொரு கேள்வி கேளுங்க சார். தம்பி எந்திரி, அவன் பார்த்தான், முதல்ல என்னமோ சொல்லிட்டோம் இந்த ஆள் தப்பிச்சுக்கிட்டான், இந்த தடவை நம்ம பதில் சொன்னோம்னா இவன் மாட்டிக்குவான்னு நினச்சிக்கிட்டு அவன் நின்றுக்கிட்டு சிரிக்கிறான். வாத்தியாரை பார்த்து, இவர் தம்பி நான் இன்றைக்கி மாற்ற பாருங்க அப்படின்னு அவன் சவால் விடுற மாதிரி அவன் நிற்கிறான். இவர் காக்கைக்கு இரவில் கண் தெரியுமோ, என்னடா கண்ணு தெரியறத பற்றியே கேட்டுட்ருக்கான் இந்த ஆள் அப்படின்ட்டு, என்ன அளவு சனியா தெரியுமா தெரியாதா தெரியல, தெரியாது சார் அப்படின்னா உட்காரு. பார்த்தீங்களா சார், இதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கான் அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கான். அவர் பார்த்தார், இதெல்லாம் சரியாக வராதுன்னு அதிகாரி, இந்த மாதிரிலாம் வேண்டாம், இலக்கணத்தில் ஒரு கேள்வி கேளுங்க. என்ன இலக்கணத்தில் எதை கேட்குறது? இவனை இவன் இவன் வந்து சரி தெரியாது வச்சுருக்கான், விடையை வச்சுருக்கான், அது தெரியுங்கிறதுக்கு எதிர் சொல்லி நடான்னு கேட்டார். தெரியாதுண்ணா உட்கார்ற. இதெல்லாம் பெருசு இல்லை, ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு அதிகாரி வர்ற பொழுது நாம் சில சமயங்களை சமாளிக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம், சில நேரங்களில் நமக்கு வந்து பெரிய இக்கட்டான விஷயங்களில் நாம் மாட்டிக்கிற மாதிரி வந்துடும். அப்படி தவிச்சு தப்பிச்சுக்கிட்டு வர்றதுங்கிறதுக்கு பாருங்கள், அது பெரிய விஷயம். நம்ம மாணவர்களை எப்படி நாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம். ராமலிங்கம்னு ஒரு பையன் என் லைஃப்பில், சில பையன்களை என்னால் மறக்க முடியாது. ஒரு பையன் கோயம்புத்தூரில் என்னை பார்த்தான், எங்கேயா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு கேட்டான். இல்லை பையன் ஒரு வேலையாக வந்தேன் இங்கே இருக்கேன். அப்படி நீ யாருன்னு கேட்டேன். என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னா, தெரியலப்பா. என்ன சார் தெரியலங்கிறீங்க அப்படின்ட்டு டக்குன்னு சொன்னான், அப்போ சுடுகாடுன்னா. அடே நீ கோவிந்தராஜ் இல்லை, உங்கள் அப்பா கூட ரயில்வேயில் வேலை செஞ்சாரே என்ன நினைப்பு வந்துட்டு, அப்போ சுடுகாடுன்னு என்ன செஞ்சாவன். அது மாதிரி மாணவர்களை மறக்க மாட்டோங்கிறதுக்காக சொல்கிறேன். திருவிக்காவினுடைய ஒரு கட்டுரை ஆளுக்கு ஒரு பாரா படின்னு சொல்கிறேன், கிளாஸில் படிச்சுட்டு இருக்கான். இந்த பய படிக்கிற போது எப்படி படிக்கிறான், அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு படித்தான். அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்தது, என்னடா அப்பஞ்சுடுகாடு மவஞ்சுடுகாடுன்னு தனித்தனியாக வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னடா இப்படி படிக்கிறேன்னு. அதான் சார் அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்து இதில் எழுதிக்கிறது சார் படிக்கணும்னா அப்படின்னா, புஸ்தகத்தை வாங்கி பார்த்தா அதில் என்ன இருக்குது, அப்பசுங்காடு திருவிக்காய் எழுதிக்கார், அப்பசுங்காடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு எழுதுறார் சார். இவன் அதை எப்படி படிக்கிறான், அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு. நான் இல்லை என்னடா, அதுலேருந்து அவனுக்கு நான் பேர் வச்சேன், அப்பஞ்சுடுகாடுன்னு பேர் வச்சுட்டேன். அது மாதிரி செஞ்சு செய்கிறது உண்டு. இந்த பாருங்கள், நம்ம எங்ககிட்ட ஒரு பழக்கம் உண்டு, சில நேரங்களில் சில தப்பு பண்ணுவோம். என்ன தப்புன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சினிமா பார்க்க போகிறோம்ல, சினிமா பார்க்க போகிற போது என்ன பண்ணணும், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அவன் பார்த்தவனாக இருந்தால் நம்ம வேறு இடத்துக்கு போயிடணும். அவன் இதுக்கு முந்தைய அந்த படத்தை பார்த்தவனாக இருந்தால் நாம் வேறு இடத்துக்கு போயிடுறது நமக்கு நல்லது. ஒரு தடவை ஒரு சினிமா பார்த்துட்ருக்கேன், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான், அந்த கதாநாயகி, அந்த கதாநாயகி மேலே எனக்கு உயிரே வச்சுருக்கேன் நான், ரொம்ப அவன் நடிப்புனா எனக்கு பிடிக்கும். அவள் இந்த கிணத்து மேலே ஏறி உள்ளே விழுந்து தற்கொலை பண்ணிக்க போகிறான். எனக்கு ஐயோ செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, நாட்டுக்கு ரொம்ப நஷ்டமாச்சேன்னு விட்டு நான் அப்படியே முன்னாடி வந்து உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். செத்துருவாளோன்னு எனக்கு ஒரே இதாச்சு. இந்த பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், நல்லா உட்காரியான்னா, ஏன் இல்லையா செத்து போயிடுவா, சாக மாட்டா உட்காரு அப்படி.
என்ன யார் இப்படி சொல்கிறது, கிணத்து மேலே ஏறி உழுவ போகிறேன், ஒருத்தன் வந்து காப்பாற்றுவான் பாருன்னா, டக்குன்னு ஒருத்தன் வந்தான் காப்பாற்றிட்டான், எப்படியா கரெக்டாக சொன்னேன்னு கேட்குறேன், நேத்தி பார்த்தேன் இல்லைன்னு. இவன் நேத்தியும் பார்த்துருக்கான், இன்றைக்கி இவன் பக்கத்தில் உட்காந்தா நம்மளை பார்க்க விடுவானா இவன், அவனே கதையெல்லாம் சொல்லிவிடுவான். அதனால் இது மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அதே மாதிரி கிளாஸில் இதே மாதிரி நடக்கும். எங்கள் வகுப்பில் நான் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால், கம்பராமாயணம் பாடம் ஆரம்பிக்கிறதுன்னா முதல்ல ஒரு கதை சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அது சொன்னாக்கா பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க, ஒரு ஒரு குளிக்கி விட்டது மாதிரி இருக்கும். கிருபானந்த வாரியார் சொல்கிற மாதிரி நல்ல செய்திகள் சொல்லும்போது இடையில் எதுக்கு நகைச்சுவைன்னு கேட்டாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், களத்து மேடு போய் பார்த்துருக்கியா, நெல் அறுத்து கொட்டி வச்சுருப்பாங்க நெல், அப்போ அளப்பாங்களே பார்த்துருக்கியா நீ அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். என்ன செய்வாங்க, மரக்காலால் அளந்து அளந்து போடுவான் சாக்கில், ஒரு ஆறு மரக்கா கொட்டினதுக்கு பிறகு என்ன பண்ணுவான், தூக்கி ஒரு குழுக்கு குழுக்குவான், ஏன், மறுபடி நெல் போடுறதுக்காக. ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு வரும்போது ஏன் நகைச்சுவை சொல்கிறான்னா, மேற்கொண்டு செய்தி சொல்கிறதுக்கு அவனுக்கு அலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு குழுக்கு குளிக்க விடுறது தான் நகைச்சுவைன்னு சொல்லுவான். அதுதான் நகைச்சுவை, வெறும் நகைச்சுவை சொல்கிறது இல்லை நல்லது. அதுமாரி நான் வகுப்பில் பாடம் நடத்துகிறப்போ ராமாயணம் நடத்தினா எனக்கு இந்த அது பழைய கதையை சொல்லுவேன், நான் அந்த கதையை சொல்லுவேன். அதாவது ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் போய் ஒரு கிளாஸில், அவருக்கு ராமாயணம் நல்லா தெரியுங்க, அவருக்கு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியணும்னு ஏதாவது இருக்கோ, அவருக்கு தெரியும், அவர் போய் எல்லோரையும் டெஸ்ட் பண்ணுவார், தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பார். அது ஒரு கிராமத்தில் போய் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட போய், டேய் எந்திரி, ஜனகனுடைய வில்லை முறிச்சது யார்றான்னு கேட்டார். ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான் இந்த இன்ஸ்பெக்டர். அவன் சொன்னால், நான் இல்லை சார்னு, ஏதோ நம்ம மேலே ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு போல இருக்குன்னு அவன், நான் இல்லை சார்ன்னு. வாத்தியாரை திரும்பி பார்க்குறாரு, என்னையா பையன் இப்படி சொல்கிறானேன்னா, வாத்தியார் சொன்னார், அவன் நல்ல பிள்ளை சார், அவன் அப்படிலாம் உடைக்க மாட்டான், அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல ஆயிடுச்சு, பையன்தான் அப்படி இருக்கான்னு, வாத்தியார் இவ்வளவு மொத்தமாக இருக்கான் அப்படின்ட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவர் உங்கள் கிளாஸுக்கு போனேன் சார், பையன் வந்து நான் உடைக்கலைங்கிறான், வாத்தியார் அவன் அப்படிலாம் உடைக்கிற பிள்ளை இல்லைங்கிறாரு, என்ன சார் பள்ளிக்கூடம் இப்படி இருக்குன்னா, ஹெட்மாஸ்டர் சொன்னார், அது என்ன அதை உடச்சி விட்டு அந்த பையன் இல்லைங்கிறான், வாத்தியாரும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு பேசுகிறாரு, எழுதி வைங்க சார் நான் விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவான்ட்டான். அவன் கிளம்பி, சி பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, இருக்கிறதுல பைத்தியக்காரன் நம்ம தான், நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது தான் பைத்தியம் அப்படின்ட்டு நேராக போனால் அவங்க மேல் அதிகாரி மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட போய் சொல்லிவிடுவோம்னு சொல்லிவிட்டு வெயிலில் வேர்க்க விறுவிற்க போய் உட்காந்தான் அவர்கிட்ட. ஏன் வெயிலில் கிளம்பி வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு, இல்லைங்க இதுமாரி கிராமத்துக்கு போனேன், இதுமாரி பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் கேட்டாக்கா எழுதி வை விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவோங்கிறாரு, பள்ளிக்கூடம்லாம் இவ்வளவு மோசமாக இருக்குதுங்க. என்ன அந்த டிஇஓ சொன்னார், ஓய் உனக்கு எப்போ பாரு இதே வேலை, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான், இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஏதோ சின்ன பயலுவோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போறியா, புரோக்கன் லிஸ்டில் போட்டு போய. இவர் கிளம்பி போயிட்டார் வீட்டில் போய், சே தாங்கவே முடியலப்பா, ராமாயணம் தெரியாமல் இருக்கானுங்களேன்ட்டு அப்படியே தலைவலியில் உட்காந்தார். அவர் சம்சாரம் அங்கேருந்து வந்துச்சு, ஏங்க என்னவோ போல இருக்கீங்க என்னது, இல்லை இந்த மாதிரி பையன் எப்படி சொல்கிறாங்கன்றான், இந்த டிஓவை கேட்டாக்கா அந்த ஆள் இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறான், இந்த பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, இது கூடவா தெரியலேன்னு கேட்டான் அவன் பொண்டாட்டி. உனக்கு தெரியுமான்னு கேட்டேன், என்னங்க நமக்கு தெரியாதா, ஜனகம் வில்ல முறிச்சது நம்ம பக்கிஸ்தான் செட்டியார் தானே அப்படின்ட்டு. யாரா பக்கிஸ்தான் செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமாயணம் ட்ராமா போட்டிருக்கானு
அதில் ராமராவ் நடித்தவர் பக்கீர்சாமி செட்டியார். நான் என்ன செய்வேன், இந்த கதையை சொல்லுவேன். சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சு வச்சுட்டு இருக்கானா, ரைட் சரி இப்போ பார்ப்போம் குகை படலாம். இன்னைக்கு குகனை பற்றி பார்ப்போம். ஆரம்பித்து பாடத்தை நடத்துகிறேன், கொஞ்சம் கவனமாக இருப்பானுங்க. நான் இந்த கதையை சொல்லிட்டு பாடத்தை ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆனதுக்கு பிறகும் ஒரு ரெண்டு பயிரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானு. நான் என்னடா இது, கதைக்கு சிரிக்கிற மாதிரி தெரியல எனக்கு. கதை முடிஞ்சு எவ்வளோ நேரமாச்சு, எல்லாம் சிரிப்பெல்லாம் அடங்கிடுச்சு, அவன் ரெண்டு பேர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்தேன், ஏ எந்திரி என்ன சிரிச்சுட்டே இருக்கிற, வேணாம் சார் நீங்கள் நடத்துங்க சார், நீங்கள் நடத்துக்க சாருக்குறான், வாயை பற்றிட்டு சிரிக்கிறான். என்னடா விஷயம்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இந்த கதை இன்னைக்கு சொல்லுவீங்கன்னு இவன் சொன்னாங்கிறான். ராமாயணம் நடத்த போகிறீங்க இன்னைக்குன்னு சொன்னேன், இந்த கதை சொல்லுவார் பாருன்னு சொன்னான். அதே மாதிரி நீங்கள் அந்த கதையை சொன்னீங்க சார் அப்படின்னா, என்னடா அவன் பார்த்தா 3 வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான். இப்போ சினிமா பார்க்க வந்த பையலும் இவனும் கரெக்ட் அதே மாதிரி. அதுலேருந்து நான் முடிவு பண்ணேன், ஃபெயில் ஆனவனை வச்சுக்கிட்டு வகுப்பில் பாடம் நடத்தக்கூடாது. ஏன்னா அவன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிற மாதிரி நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத முன்னாடியே சொல்லிடுவான். இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான விஷயங்கள். இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும். நகைச்சுவை உணர்வு இருந்தால் என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பங்களை நாம் எளிதாக வெல்லலாம். துன்பங்களை அதை திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, இடுக்கன் வருங்கால் அது எதுக்கு இன்னைக்கு சிரிக்கணும்னு அடுத்தபடி சொல்கிறார் பாருங்க, அதனை அடுத்து ஊர்வது அகுது ஒப்பது இல். அந்த துன்பத்தை வெல்லுவதற்கு அதை தவிர வேறு வழி இல்லை. துன்பத்தை நீ வெல்ல வேண்டுமானால் சிரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. யாருக்கு துன்பம், எனக்கு துன்பம் வந்தால் தான். ஐயா வாங்க, நான் வந்து என்ன பேசணும்னு பேச்சாலும் எப்போதுமே குறிப்பு எடுத்துகிட்டு போவான். நான் ஏன் அதை செய்ய வேண்டியதில்லை, இங்கே கேட்குறவங்களே குறிப்பு கொடுப்பாங்க, நீ நின்னது பேசுன்னு. என்ன பேசணுங்கிறது எடிட்டர் எதுக்கு சொல்கிறேன், நாம் அந்த துன்பங்களிலிருந்து எப்படி விடுபடுவது, சிரிப்பதை தவிர வேறு வழி இல்லைப்பா. துன்பத்தில் ஆழ்ந்துட்டின்னா பைத்தியம் மாதிரி போயிடுவேன். சிரிக்க கற்றுக்கோ. உனக்கு வர்ற இன்னொருத்தருக்கு வர்ற துன்பத்தை பார்த்து நாம் சிரிக்கக்கூடாது, உதவணும்னா. இந்த பாருங்க, நம்ம வாழ்க்கை துணைன்னு ஒன்று வச்சுருக்கோம். வாழ்க்கை ஐயா சொன்னாங்க, இது வரைக்கும் நான் விட்டு கொடுத்ததே இல்லைன்னு சொன்னேன் இல்லை. அப்படி உங்களை விட்டு கொடுக்காமல் வாழும்படியாக வச்சது அவங்க தானே. அவங்க அப்படி இருந்ததுனால நீங்கள் இப்படி இருந்துட்டீங்க. அவங்க மட்டும் சரியாக இல்லாமல் இருந்தால் உங்களை ஒரு பதம் பார்த்துருப்பாங்க. விட்டு கொடுக்காமல் நீங்கள் இருந்தால் அவங்களுடைய தன்மையினால் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்க உங்களால் முடிஞ்சுது. அதான் அது அவங்களுடைய, அதாவது சொல்கிறான், ஒருவர் பொறை இருவர் நட்புன்னு சொன்னான். ரெண்டு பேர் நண்பர்களாக இருக்கணும்னா ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னான். இருவர் பொறை, ஒருவர் பொறை இருவர் நட்பு. ரெண்டு பேர் நண்பனாக இருக்கணும்னா ஒருத்தர் பொறுமைசாலியாக இருக்கணும், இன்னொருத்தர் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அதை தாங்கிக்கணும். உங்கள் துணைவியார் தாங்கிக்கிறவங்களாக இருந்தாங்க, நீங்கள் தாக்குறவங்களாக இருந்தீங்க. அதனால் என்னாச்சு, குடும்பம் ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் ஓடி போச்சு இல்லையா. மனைவி கணவன் ரெண்டு பேரும்னா என்ன, இப்போ பள்ளிக்கூட்டிலேருந்து நான் வர்றேன் சார், எங்கள் ஹெட்மாஸ்டர் என்னமோ என்ன திட்டிருக்காருன்னு வைங்க, சில சமயத்தில் காம்போசிஷன் இப்போ நோட்டு ஏன் திருத்தலைன்னு கேட்பார். எடுத்து வச்சு எப்போது அவருக்கு ஓய்வு இருக்கிற போது பார்ப்போம், பொழுது போகலன்னா இந்த வேலையை பார்ப்பார். எடுத்து வச்சு ஒரு நாள் என்னை கேட்குறாரு, சார் 6 காம்போசிஷன் வச்சுருக்கீங்க, ஒன்று கூட திருத்தலை இன்னும். எனக்கா சிரிப்பு வருது, திருத்திடுறேன் சார். எப்போ திருத்துறது, நீங்கள் எப்போ திருத்துறது, அதை பையன் எப்போ திருத்துறது அப்படி இப்படின்னார். நான் அவர் ஒழுங்காக வேலையை பாருங்க போங்க வாங்கன்னு திட்டினார். சரின்னு கேட்டுக்கிட்டு நான் வந்துட்டேன்.
வந்து எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவன் நோட்டு எடுத்து வச்சு என்ன கேட்குறாரு, அது ஏன் நோட்டு இல்லை, ஏன்னா நான் இன்னும் காம்போசிஷனே வைக்கல. ஏ பரவாயில்ல, வச்சதாக நினைக்கிற வரைக்கும் நமக்கு அது ஒரு பெரிய எவனோட்டோ எவனோ செஞ்ச புண்ணியத்தில் நமக்கு ஒரு நல்ல பேர் வருதுன்னு. ஆனால் திட்டிப்புட்டாரேன்னு கோபமாக வர்ற மாதிரி இல்லையா வீட்டில். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீட்டுக்கு வந்தவுடனே மாலை நேரம் வீட்டுக்கு வர்றோம், வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் மனைவி காப்பி எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அப்படி ஆற்றிக்கிட்டே வர்றாங்க, இன்னும் நம்ம கிட்ட வரல, அதனுடைய மனம் கூட இன்னும் தெரியல, ருசி தெரியாது, சாப்பிடல. இப்போவே பேசுகிறேன்னா காப்பி ஆடி வச்சிருக்கிற காப்பி இன்னும் குடிக்கல. இப்போ என் மனைவி ஒரு அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஏங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு. இதுதான் மனைவி, இதுக்கு பேர் தான். இப்போ ஏன் அனாவசியமாக கத்துறான், காப்பி இன்னும் கிட்டே போகல, காப்பி அடிக்குதுன்னு கேட்டான்னா குடிச்சு விட்டால் திட்ட முடியாமல் போயிடும். ஏன்னா நல்லா இருந்ததுன்னா எப்படி திட்ட முடியும், அதுக்காக முன்னாடியே திட்டிடுவோம்னு திட்டுறானே, அப்போ என்ன அர்த்தம் அண்ணா? திருக்குறள் முனிசாமி சொல்லுவார், ஆம்பளை நெருப்பு பொம்பளை தண்ணின்னு. ஆண்கள் நெருப்பு, பெண்ணுங்கிறவ தண்ணி. அதாவது என்ன செய்வான் அவன், இந்த மாதிரி தான் சொல்லுவான், காப்பி ஆடி வச்சுருக்கேன்னு கொல்லிக்கட்டையை எடுத்தபடி நீட்டுறான். அவன் ஏங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டு தண்ணியை ஊற்றி அந்த நெருப்பை அணைக்கிறான். இப்போ நெருப்பு அணையும் போது என்ன செய்யும், சுறுசுறுன்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அப்புறம் புகை வரும். அடுத்த வீட்டுக்காரன் கேட்பான், பக்கத்து வீட்டில் என்ன புகையுதும்மா, இல்லை ஏன்னா அவனுக்கு பக்கத்து வீட்டில் புகையாதான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், என்ன பக்கத்து வீட்டில் புகையுதுங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவன் நெருப்பை எடுத்து நீட்டுறான், அவன் தண்ணியை எடுத்து ஊத்துறா, சுறுசுறுன்னு லேசாக சத்தம் கேட்குது, புகை வரும். புகை தான் வரணுமே தவிர நெருப்பு பற்றிக்கிட்டே எரியப்படாது. அதான் குடும்பம். குடும்பம்னா என்னன்னா, யார் விட்டு கொடுக்குறாங்கிறது பேச்சே கிடையாது, ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் குடும்பம் நடக்குதாங்கிறது தான் பேச்சு. என் வாழ்க்கை இந்த எங்கள் ஆன்மீகம் ஆனந்தம்னு ஒரு பெரிய அமைப்பை நடத்தி எல்லாருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாக்கக்கூடிய எங்கள் ஐயா கனகராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். பெரிய சேவை அது, அந்த சேவை. நீங்கள் போய் அதில் பேசிட்டு வந்திருக்கீங்க, எங்கள் செயலாளர் சேகரன் அவர்கள் பேசிட்டு வந்திருக்கார், அவ்வளவு அருமையானது. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் பக்கமே நான் போனது கிடையாது. பக்திங்கிறது எனக்கு வேப்பங்காய், கோயிலுக்கு நான் போனதே கிடையாது. எது வரைக்கும், கல்யாணம் ஆகிற வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்கல்ல, கணவன் மனைவி புது மணமக்களை கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ நான் போகும்போது என்ன பண்ணுறது, வாசல்லே நின்றுக்குவேன், நீ போயிட்டு வாழ்ட்டுருவேன், இதான் நடக்கும். அழைச்சிட்டு போகிறாங்களே நான் போயிடுவேன், ஒரு மரியாதைக்காக உள்ளே போக மாட்டேன். கோவிலில் பூஜை எப்படி நடக்குங்கிறதே எனக்கு தெரியாது. என் மனைவி மட்டும் உள்ளே போயிட்டு வந்துட்டு, ஒரு வாரம் கழித்து என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாதுங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லவே இல்லை, எனக்கு கடவுள் பக்தி இருக்குது, கும்பிடலாமான்னு கேட்டேன். நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன், என் வாழ்நாளில் நான் சாமி கும்பிட மாட்டேன். அப்போ நான் எங்கள் ஊரில் தினம் கோயிலுக்கு போவேங்க, போவா, நீ போ, நான் வரமாட்டேன். ஒரு வாரம் கோயிலுக்கு எங்கள் நாகூரில் பக்கத்தில் மாரியம்மன் கோயில், அதுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் போயிட்டு வந்தவுடனே சொன்னாங்க, நான் தினம் கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம் போகிறேன். இந்த சின்ன பையனுவெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு கொஞ்சம் கேலி கிண்டல்லாம் பண்ணுறானுவோ, செய்வானுவோ தெரியும், ஆ அப்படியா பண்ணுறானுவோ அப்படின்னு. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். இப்போ இதை கேட்டவுடனே புருஷங்காரனுக்கு கோபம் வரணுமா வரலையே, என் பொள்ளாட்டியை ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான்னா ஆத்திரம் வரணும்ல, எனக்கு வரல. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முந்தி பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேறு எவனோ பண்ணுறான்.
திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அது நமக்கு வந்திருக்கு. ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. நான் சொன்னேன், அது எந்த பய இடித்தவன் அவனை சொல்லு, நான் என்ன பண்ணுறேன் பாராக்கா அப்படின்னு சும்மா வச்சு கத்துனேன். என் மனைவி அறிவாளி, இதுக்கு ஏங்க கத்துறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா? நான் சொன்னேன், நான் தான் கோயிலுக்கு வர முடியாது, உங்களை கோயிலுக்கு கூப்பிடலங்க, அப்புறம் கோயில் வாசல் வரைக்கும் வாங்க, நான் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன், சேர்ந்தாப்புல போவோம், சேர்ந்தாப்புல வந்துடுவோம், நல்லது தான், சரி வா அப்படின்ட்டு போகணும். கோயில் வாசலுக்கு மறுநாள் போனவுடனே அங்கே நீங்கள் இதுக்கு மேலே வர வேண்டாம், இங்கேயே நில்லுங்கன்னு செருப்பை கட்டி இப்படி போட்டுட்டு போனேன். நான் சொன்னேன், செருப்பை எதுக்கு இங்கே போடுறேன், நான் பார்த்துக்கணுமான்னு, உங்களை பார்க்க சொல்லலையே, அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. என்ன நீ போட்டுட்டு போனால் எவனா தூக்கிட்டு போனான்னு சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் என்ன பார்த்துக்கணும், அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த செருப்பும் உள்ளே போகாது, நீயும் வரமாட்டேன், இது ரெண்டும் இப்போ ஒரு சமங்கிறது மாதிரி சொல்ற சொல்லல. ஆனால் அதுக்கு அர்த்தம் அதுதான் இல்லையா? நான் சொன்னேன், சரி சரி போயிட்டு வா இப்போ அப்படின்ட்டு கடுமையாக சொன்னேன், போயிட்டேன். ஒரு ரெண்டு பேர் அங்கேருந்து வந்தான், செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு? அதான் பார்த்துக்கிட்டு இருக்கே ஐயா அப்படின்னு போயா என்ன திட்டினா அவன் போகிறான். போகும்போது அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறான், பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்க. ஏன்னா அங்கே அதானே கிடக்கு அப்படின்ட்டு. என் மனைவி வந்தவுடனே எனக்கு தாங்க முடியல, நீ பாட்டுக்க செருப்பை போட்டு போயிட்ட, வர்றவன்லாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான், என்னை அவமானப்படுத்திட்டியே, எந்த கோயிலுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு சொன்னேனோ அந்த கோயில் வாசல்லையே நிறுத்தி என்னை அவமானப்படுத்தி விட்டியே நீனு, அப்படிலாம் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு வாங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிடுவோன்னு. நான் எங்கே எங்கே உள்ள கோயிலுக்குள்ள, நான் தான் கோயில். இந்த பாருங்க, கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்களா இல்லையா? ஆமாம், அதுமாரி நினச்சிருவாங்களே. சரி வா, தெருவில் வந்து நின்றுக்கிட்டு செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம் போல இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுட்டு உள்ளே போயிட்டோம். போனால் அன்றைக்கி தான் நான் பூஜையே பார்க்குறேன், பூஜை எப்படி நடக்குங்கிறதே அன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த குறுக்களே என்னை பார்த்து பயப்படுறான், ஏன் வரமாட்டானே, எதுக்கு வந்திருக்கான், எதையாச்சும் கிளப்பிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். அப்படி பார்த்து நின்றுட்டு கற்பூர ஆரத்தி நடக்கிற நேரத்தில் ஒரு இடி இடித்து எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களான்னு கேட்டு, எல்லாரும் கும்பிட்றாங்க, சும்மா கும்பிடுங்க. நான் சொன்னேன், எனக்கு பக்தி இல்லை, என்ன ஏன் கும்பிட சொல்கிறேன்? அட பக்தி இருந்தா இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்க. பக்தி இல்லாமல் எப்படி கும்பிட்றதுன்னு அதுக்கு அவர் சொன்னா, இந்த ஜனகணமன இருக்குல்ல தேசிய கீதம், ஆமாம், யார் பாடணும்? தேச பக்தி உள்ளவன் தானே பாடணும், தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? ஆமாம், அதுமாரி நீங்களும் சும்மா கும்பிடுங்களேன். எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்து ஞாபகம் வந்துடுச்சு, நாங்கள் 12ஆம் வகுப்புக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன், காலையில் ப்ரேயர் நடக்கும், ப்ரேயருடைய முடிவில் என்ன பாட்டுன்னா ஜனகணமன தான், தேசிய கீதம் பாடி முடிச்சுட்டு கிளாஸுக்கு எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் போவாங்க, நாங்கள் அங்கே பிள்ளைங்க பேசாமல் கொள்ளாமல் இருக்கணும்ன்ட்டு நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற போது கடைசியில் தேசிய கீதம் பாடுற போது ஒரு பயலை கவனிக்கிறேன், ஒரு வரி கூட அவனுக்கு தெரியல சார், தேசிய கீதமே தெரியல, ஆனால் பாடுறான். என்னடா பாடுறான்னு காதை அப்படி கொடுத்து கேட்டால், அவன் அந்த மெட்டுக்கு தகுந்த மாதிரி கன கனன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சார், கண்ண 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 கண என்ன கொண்டு போகிறான் பாட்டு. கடைசியில் ஜெயகே பாடும்போது ஹேங்கிறான். அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ஜனகணமனை பாடு, தெரியாது சார்,
நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டுன்னு சொல்லணும் படுவா அப்படி அப்படின்னு உடனே, நீங்கள் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கீங்க, அதை பண்ணவா இதை பண்ணவான்னா, நீ எதையாவது பண்ணு போட அப்படி. எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நான் என்ன பண்ணேன், கையை எடுத்து கும்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த கையை எடுக்கலை. எடுக்கலாம். எனக்கு அப்புறம்தான் நான் வந்து தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை நான் படிக்கவே இல்லையே. இதெல்லாம் ஒதுக்கி புலவருக்கு படிச்சிருக்கிறேன், பக்தி இலக்கியம் மட்டும் படிக்கலை. ஏன் நான் அது எனக்கு பிடிக்கலை. ஆனால் அதுக்கு பிறகு அந்த பக்தி இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்த பிறகு தான் அதில் தான் தமிழே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. தமிழில் என்னென்ன சொற்கள், திருவாசகத்தை படித்தோம்னா புது புது சொற்களை அவர் மாணிக்க வாசகர் கொண்டு வந்து கொடுக்குறலாம் பா. ஆஹா, இதை இவ்வளவு நாள் நாம் இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி. அதில் ஒரு அருமையான திருவாசகம் இருக்குது பாருங்கள், என் வாழ்க்கையை காட்டுற மாதிரி ஒரு திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடுறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. இது பாட்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? டே, உன் மேலே பக்தி உள்ளவன் மாதிரி டிராமாவில் வேஷம் போட்டு நடிக்கிறவன் எப்படி நடிப்பானோ அது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறார் மாணிக்க வாசகர். அந்த போலி பக்தியை உண்மையான பக்தியாக மாற்று ஆண்டவா அப்படின்னு கேட்குறார். நான் கேட்கல, அதை உண்மையான பக்தியாக இறைவன் எனக்கு மாற்றினான். அப்படி மாற்றியதற்கு யார் காரணம் என்றால் என்னுடைய மனைவி தான். அதாவது கணவன் மனைவி என்ன எப்படி மாற்றினான் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். உன்னை நான் திருத்த போகிறேன்னு சொல்லி தான் நான் தெரிஞ்சிருப்பேன். ஏதோ சும்மா போகிற மாதிரியும் வர்ற மாதிரியும் யாரோ கேலி பண்ண மாதிரியும் சொல்லி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிக்கிட்டு போய் பக்குவமாக பக்தி உடையவனாக மாற்றினது இருக்கே, அது மனைவி செய்த அருஞ்செயல் இல்லையா? யாராவது ஆன்மீகத்தில் ஒரு குரு வேணும்னா நான் தைரியமாக சொல்லுவேன், என் மனைவி தான் எனக்கு குரு. அந்த நல்வழி படுத்தலைன்னா நாம் வந்திருக்க மாட்டோம்ல வாழ்க்கையில். அது ஒரு பெரிய விஷயம். இது வந்து வேண்டுகோளில் முதல் வேண்டுகோள் நிறைவேறிடுச்சு. நேயர் விருப்பம், நேயர் விருப்பத்தில் ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்த நேயர் விருப்பம், அதாவது எல்லாருக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் தோத்து போனதை சொல்லி கேட்குறதுல மற்றவங்களுக்கு சந்தோஷம், நகைச்சுவை உண்டாகிற இடங்களில் அது ஒன்று. ஒருத்தன் தோத்து போனான்னா அதை பார்த்து சிரிக்கிறது. எப்படி சிரிப்பா தெரியுமா? நம்ம உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னா அவர் சொல்லுவார், ஆமாம் அன்றைக்கி அந்த கல்யாணத்தில் நீங்கள் கூட வந்து வந்தீங்க, கடைசியில் இலை கிடைக்காமல் நின்றுக்கிட்டே இருந்தீங்களே ரொம்ப நேரம். இது அவன் சொல்ல வேண்டிய அவசியம். கல்யாணத்தில் பார்த்தேன்னு சொன்னால் போதும், அவன் கூட உட்கார இடம் இல்லாமல் நீங்கள் நின்றுக்கிட்டே இருந்தீங்களேன்னு எதுக்கு சொல்கிறான்? தேவையில்லாமல் சொல்லிவன் முன்னே பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருவான். அதுமாரி அந்த தோற்று போன விஷயங்களை சொல்லக்கூடாது. இப்போ அவர் என்ன சொல்கிறார், சேகரன் தோற்று போனதை சொல்லியா, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு சொல்லு. நம்ம வடக்கு வீதி பழனியாண்டவர் கோயில் இருக்குல்லங்க, அதுக்கிட்ட தான் நான் குடியிருந்தேன், அரச குல தெருவில் குடியிருந்தேன். அதனால் அங்கே என்ன பண்ணால், நான் மளிகை கடை நாகராஜ் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன செய்வார், ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னு சொல்லி அந்த கார்த்திகை வழிபாட்டு சங்கம் அது இதெல்லாம் உருவாக்கி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஒரு எங்கள் தெருவில் ஒரு மூணு பேர் இருந்தான், நல்ல உணவு அவனுவா என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, யாரையாவது இழுத்துக்கிட்டு போய் எதுலையாவது மாட்டி விட்டுட்டு அவனுக்கு போயிடுவானுவா. இது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தான், ஐயா அண்ணா என்னப்பா ஒன்று எங்களுக்காக நீங்கள் ஒரு வேலை செய்யணும், என்ன செய்யணும், எங்களுக்கு திருக்குறள் நடத்துங்களேன்னு கேட்டான். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதை கேட்பான்னு நினைக்கல. அவன் திருக்குறள் நடத்த, என்னடா இது இப்படி வந்து கேட்குறீங்களே, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நல்லா நடத்துகிறேன்ப்பா அப்படின்னேன். எங்களுக்கு ஒரு 49 பேர் சேர்ந்துருக்கோம் சார். சரி, நம்ம பழனியாண்டவர் கோயில்லையே பிரகாரத்தில் வச்சுக்கலாம்,
கோயில் ஈவோ கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன், பெரிய கோயில் ஈவோ கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, நீங்கள் வந்து நடத்தணும் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 10-12 வரைக்கும் நீங்கள் வகுப்பு நடத்துங்க. ஏப்பா எல்லா ஏற்பாடுமே நீங்கள் பண்ணிட்டீங்க போல இருக்கடா, உங்களை கேட்காமலே செஞ்சிட்டோம். நீங்கள் அவன் என்னத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறான்னா, ஞாயிற்றுக்கிழமையில் இவன் வெளியூருக்கு போகிறான், இவனை ஆஃப் பண்ணணும்னா இதான் வழின்னு நினச்சி அவனும் நமக்கு அது தெரியாது, அவனால திருக்குறள் படிக்கணுங்கிறா நம்ம சொல்லிக் கொடுப்போமேன்னு நினச்சி நான் நினச்சிக்கிட்டு சொல்லிட்டேன். நான் அப்புறம் அவனுக்கு சில கண்டிஷன்லாம் போட்டேன், இந்த பார் கரெக்டாக வரணும், 49 பேருக்கு நான் வந்து சும்மா இது சொற்பொழிவு இல்லை கேட்டுட்டு போகிறதுக்கு வகுப்பு, நான் சொல்கிறத அப்பப்போ குறிப்பு எடுத்துக்கணும், அடுத்த வாரம் வரும்பொழுது நான் வந்து உங்களை கேட்பேன், அதில் சந்தேகத்தை நீங்கள் சொல்லணும், கேள்விக்கு பதில் சொல்லணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் ஐயா, அது என்ன பெரிய விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வகுப்பு ஆரம்பிங்க அப்படின்ட்டான். 49 பேர் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு வந்துட்டானுவ நடத்தியாச்சு, கடவுள் வாழ்த்து 10 குரலையும் நடத்தி பொருள் சொல்லி விளக்கம்லாம் சொல்லி 10-12 வரைக்கும் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க சார், இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கேட்டதில்லை சார், என்னமோ கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு சொல்லுவான், என்ன அர்த்தம்னா அதண்டா அதை அர்த்தத்தை போடணும்னு சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் இது நல்ல விளக்கமாக சொன்னீங்க, எங்களுக்கு நல்லா தெரியுது சார், இதே மாதிரி நடத்துங்க சார் ஒவ்வொரு வாரமும். நான் சொன்னேன் தவறாமல் வரணும், இந்த வாரம் ஒரு 10 பேர் வர்றது, அடுத்த வாரம் வேறு 10 பேர் வர்றதுன்னு வச்சிங்கன்னா முழுக்க தெரியாதுப்பா, நல்லா தெரிஞ்சுக்கணுங்கன்னு வர்றோம் சார். என்ன அடுத்த வாரம் நான் போய் உட்காந்துருக்கேன், 13 பேர் தான் வந்திருக்கான், 49 பேரில் நான் அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கிறேன், எல்லாருக்கும் 49 பேரில் 13 பேர் வந்திருக்கான், 36 பேர் வரல. நான் ஏப்பா 36 பேரை காணுமே எங்கடா அண்ணன், வந்தவங்களுக்கு நடத்துங்க சார்ண்ணா. அவன் சொல்கிறான் வந்தவங்களுக்கு நடத்துங்க. ஏப்பா நான் அன்னைக்கே சொன்னேன், சொன்னீங்க சார், இப்போ என்னப்போ வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க சார், அப்புறம் என்ன அவன் கூட வராமல் இருந்திருக்கான் அப்படின்னா 13 பேரில் ஒரு ஆள் சொல்கிறான், அவனெல்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்கானோ சார். எனக்கு கோபம் வந்துருச்சு, முக்கியமான வேலையாக போயிருக்கான்னா திருக்குறளை முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம், இந்த 13 பேர் ஏண்டா வந்திருக்கான்னா வேறு வேலை இல்லாததுனால வந்திருக்கான், என்ன எப்படி வச்சுருக்கான்னா வேலை இல்லாதவனுக்கு ஒரு தலைவன் மாதிரி வச்சுருக்கிறான். எனக்கு கோபம் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நான் நடத்த மாட்டேப்பா, இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க, வான் சிறப்பு அதிகாரம் நடத்துகிறேன் கேட்டுக்க, நான் அடுத்த வாரத்துலேருந்து வகுப்பு நீங்கள் வர வேண்டாம், நீங்களும் வேலையை விட்டு வர வேண்டாம், நானும் என் வேலையை விட்டு வர வேண்டாம், அவன் வேலையை அவன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இப்போ எல்லாம் வகுப்பெல்லாம் நடத்தி முடித்தாச்சு, முடித்த உடனே அங்கே ஒரு பெரியவர் இருந்தார், செவத்திக்கண்ணு நாடார் உங்களுக்கு தெரியும், அவர் தான் சொன்னார் இந்த யோசனையை எனக்கு சொன்னார், தம்பி நாங்கள் போய் திருக்குறளை எடுத்து படிக்கவா போகிறோம், இல்லை ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால 4 செய்தி நல்ல செய்தி காதில் விழுவுது, நீங்கள் இந்த பயலுவோ வரலேங்கிறதுக்காக வேண்டி நிறுத்திடுறேங்கிறீங்க பாருங்கள், வேண்டாம் வாங்க, உங்களுக்கு என்ன வரலேன்னு கவலைப்படுறீங்க, அதானே கூட்டம் சேர்க்கறது என் வேலை என்ன. நான் சொன்னேன் என்னென்ன செய்வி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்துடுங்க. சரிண்ணா, சனிக்கிழமைக்கு போகும்போது பார்க்குறேன் போர்டு வச்சுருக்கிறார் கோயில் வாசலில், நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10-12 இந்த கோயிலுக்குள் திருக்குறள் வகுப்பு நடைபெறும், நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல், அனைவரும் வருக போட்டுட்டு கீழே ஒரு சிவப்பு கோடு போட்டுட்டு குறிப்புன்னு எழுதி விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை. சார் நான் மறுநாள் காலையில் போகிறேன், அந்த பிரகாரம் சின்னோண்டு பிரகாரம் ஒரு மிஞ்சி மிஞ்சி உட்காந்தா 100 பேர் உட்காரலாம், 200 பேர் உட்காந்துருக்கான் சார், அதில் நெருக்கி ஒருத்தன் தொட மேலே இன்னொருத்தன் தொட வச்சுருக்கான் உட்காந்து, நான் உள்ளே போனேன்னா இடம் இல்லை, உள்ளே நுழைய முடியல, இங்கே நுழைஞ்சி அப்படி போகணும், அங்கேருந்து வரணும்னு வச்சுக்கங்களேன், அந்த பக்கமாக வந்து பார்த்தா உள்ளே வரத்துக்கு விடப்பட்டேன்,
நான் நெருக்கி உட்காந்துருக்கேன், நான் சொன்னேன் கொஞ்சம் இடம் விடுங்கப்பா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு. அங்கே உட்காந்துருக்க ஆள் சொல்கிறான், ஏ இங்கேயே உட்கார். என்ன இங்கேயே உட்கார சொல்லுங்க, இங்கேயே உட்காரியா, இங்கேயும் வரும் உட்கார அப்படின்னா. நான் என்ன வரும், இந்த மாதிரி ரெண்டு அண்டாவில் வச்சுருக்காரு, இங்கே விடும் ஆவி பறக்குது. லேட்டாக வருவீங்க, முன்னாடி போய் திங்கிடுமா உட்காரியா, அடப்பாவி. நான் பார்த்தேன், இல்லையா நான் தான் திருக்குறள் நடத்தணும், என்னை கொஞ்சம் உள்ளே விடுங்க அப்படின்னேன். இதே மாதிரி சொல்லிட்டு தான் ஏழு எட்டு பேர் உள்ளே போயிட்டானுவோம். இனி எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, கையை அப்படி கட்டினேன், அப்படியே நிற்கிறாங்க. அவர் செவத்துக்கண்ணன் இங்கே நிற்கிறார், தம்பி அங்கே கூட்டம் இல்லை நீங்கள் வந்துருச்சு, அங்கேயே நிற்கிறீங்க வகுப்பு ஆரம்பிங்க அப்படின்னா. வரலான்னு தானே பார்க்குறேன், விட மாட்டேங்கிறாங்கண்ணே, இங்கேயே உட்காரு வரும்னு சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா சாரை உள்ளே விடுங்கடா, சார் தான் திருக்குறள் நடத்தணும், உள்ளே விடு அப்படின்னா. அப்புறம் அவங்க சொல்கிறான், அப்புறம் தெரியாத மாதிரி, நீங்கள் தான் நடத்தணுமா சார், நீங்கள் முதலே சொல்லியிருக்கப்படாதா சார், வேறே நான் சொன்னேன் அதெல்லாம் பேசியிருக்காங்க போங்க அப்படின்னு. அப்படியே உள்ளார வந்தால் தலை மேலே காலை வச்சு வர வேண்டியதாக இருக்குது. வரும்போதே ஒரு ஆள் சொல்கிறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களா சார், நான் ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க. நான் பைத்தியகுழி மாதிரி நான் என்ன நினச்சிட்ருக்கேன், சீக்கிரம் சீக்கிரம் திருக்குறள் கேட்க ஆசைப்பட்றான் போல இருக்கு அப்படின்ட்டு நடத்துகிறேன் ஐயா, நடத்துகிறேன். வந்து உக்காந்து ஒரு மூணு திருக்குறள் நடத்தினேன். எதுக்க ஒரு ஆள் உட்காந்தான், அவன் சொன்னான், ஒரு சந்தேகம் இல்லைன்னா. எனக்கா ரொம்ப மகிழ்ச்சி, என்னென்னா சந்தேகம் எப்போ கேட்குறானோ அப்போ கவனிச்சிருக்கான்னு அர்த்தம். சந்தேகமா கேளியா கேளியான்னு, இல்லை இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னா, இதுதான் சந்தேகமாட அப்படின்னா. நான் மூணு நடத்திருக்கேன்ப்பா, இன்னும் ஏழு பாக்கி. ஏழா, ஏழு இருக்கா, ஏழாண்டா அவன்கிட்ட சொல்கிறான், ஏழாண்டா. நான் சொன்னேன், ஏப்புக்கோ கேட்குற மூணா ஏழான்லாம் கேட்குறியே, எதுக்கு திருக்குறள் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் கே. இல்லை நீங்கள் மூணையே அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க, இன்னும் ஏழு எவ்வளோ நேரம் நடத்துவீங்கன்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கோபம் வந்துட்டு, திருக்குறள்னால் நீ என்ன நினச்சிட்ருக்க, திருக்குறள்னா என்னன்னு தெரியுமா, உலகத்திற்கு பொதுமறைன்னு பேர் பாருக்கு. அமெரிக்காவில் கிரெம்ளின் மாளிகையில் டங்ஸ்டன் உலோகத்தில் ஒரு அறை கட்டி அதுக்குள்ளே இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை, திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பை வச்சு காப்பாற்றுறாண்டா. உலகமே அழிந்தாலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது உலக மக்களுடைய கவனத்தை அப்படி கவர்ந்திருக்கு, அது ரொம்ப லேசான. இப்படி கடுமையாக சொன்னேன்னா, அந்த சொன்னான், என்ன சார் ஏதோ வருத்தமாக பேசுகிறீங்க, ஏதோ வருத்தமாக பேசுகிறீங்க, திருக்குறள் நடத்த வேண்டாம்னு சொன்னோமா, ஏதோ நீங்கள் தான் திருக்குறளை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கிறது மாதிரியும், நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுகிறீங்க, உங்களை நடத்த வேண்டான்னு சொல்லு சார், நடத்துங்க சார், நல்லா பத்து என்ன சார், இருபது குறள் வேணாலும் நடத்துங்க சார், நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க சார், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க, அவன் போயிடுவான், நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க சார், அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் அப்பவும் பைத்தியக்காரர் மாதிரி கேட்குறேன், நீ எதை சொல்கிற, திருக்குறளையா சொல்கிற, ஆடையா சார், 2000 வருஷமாக ஆறாதது இன்னமே ஆறிட போகுது, இந்த சக்கரை பொங்கல் மட்டும் இந்த சூட்டோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த என்ன, உனக்கு சக்கரை பொங்கல் அவ்வளோ பெருசாக போச்சாடா, திருக்குறளை விட உனக்கு பொங்கல் இந்த பாருங்கள், சக்கரை பொங்கல் வேறு திருக்குறள் வேறு, நீங்கள் ரெண்டையும் ஒன்றோட ஒன்று போட்டு குழப்பாதீங்க. திருக்குறள் எவ்வளோ வருஷம் சார் ஆச்சு, 2000 வருஷம், ஒரு எழுத்து மாறி இருக்கா, அகர முதல எழுத்தெல்லாம் அதே அகரம் அப்படியே இருக்குது பாருங்கள், சக்கரை பொங்கல் அப்படி கிடையாது சார், இப்போ உள்ள டேஸ்ட்டு ஒரு மணி நேரம் போனால் இருக்காது. நீங்கள் அதுக்கு திருக்குறளையும் இதையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம், நீங்கள் என்ன சார் நடத்தணுங்கிறீங்க, நடத்துங்க,
சாப்பிட்டுட்டு அப்புறம் நடத்துவோமே அப்படின்ட்டான். நான் சொன்னேன், கொடுப்பா, இனி இதுக்கு மேலே நடத்துறது மரியாதை கிடையாது. அண்ணே எல்லாருக்கும் கொடுத்துருங்க அண்ணே, எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் வேணால் நடத்திக்கலாம், ஆறி போனால் நல்லா இருக்காதுங்கிறாங்க, கொடுங்க அப்படின்னு எல்லாம் கொடுத்தேன். எல்லாம் வாங்கி சாப்பிட்டான். நான் சொன்னேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சொல்கிறேன், இந்த பாருங்க ஐயா, நான் நடத்துறது ரொம்ப விரிவாக இருக்குது, இவ்வளவு விரிவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், குரல் அதுக்கு பொருள், அது மட்டும் வேணாலும் சொல்லுவோம், சுருக்கமாக வேணாம், எப்படி நடத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கிருகிட்டு கை கழுவிட்டு அங்கேருந்து வந்தான், யோசனை கேட்டிங்களே என்ன, ஆமாம் சொல்லியா அப்படின்னு. சக்கரை பொங்கல் புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்க்கலாம், கும்பிட்டேன், நல்ல யோசனைப்பா, என்ன செவத்திக்கிட்ட போய் சொல், அவர்கிட்ட சொல்லு, இந்த இப்போ பணத்தை செலவு பண்ணி கெடுக்கிறாரு அப்படின்ட்டு சொஞ்சு அதோட நிறுத்திட்டோம். திருக்குறள் இப்பவும் படிக்கிறாங்க, நாலு பேர் நாங்கள் படிக்கிறவங்க படிக்கிறோம். அந்த வீண் கூட்டத்தை கூப்பிட்டது, அப்போ தான் இலவசம் கொடுத்து கூப்பிட்டா என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இலவசம் கொடுத்து அதுக்காக உள்ளவன் அங்கே வந்தால் தான் இருப்பான், இலவசத்துக்காக வந்தவன் இலவசம் முடிஞ்சவனே போயிடுவான். இலவசம் கொடுத்து யாரை இதை தர்றேன் வான்னு யாரையும் கூப்பிடக்கூடாது. அது படிக்கிறதுக்கு வர்றியா வா, அப்போ வந்திருந்தா எந்த பத்து பேர் தான் இருந்திருப்பான். அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் செய்ததுனால ஏற்பட்டது. ஆனால் அந்த நிகழ்ச்சி இப்போ பாருங்கள் என்னன்னா ஒரு பெரிய நகைச்சுவை மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட பெரிய தோல்வி, அந்த தோல்வியை இப்போ நான் என்ன செய்கிறேன், இடுக்கன் வருங்கால் அதனை அடுத்து ஊறுவது அகுது ஒப்பது இல் முடிஞ்சா. அதனால் இதே மாதிரி நம்ம நினைக்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்குறோம், பார்க்குற இடங்களில் அங்கங்கே நடக்கிறத நினைக்கிற போது ஒரு சில மகிழ்ச்சி நகைச்சுவை, அந்த நகைச்சுவை பிறப்பது அங்கே தான் பிறக்குது, அவைகளில் தான் நம்ம இந்த மகிழ்ச்சியை அடைகிறோம். நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது. என் பேத்தி ஒருத்தி இருக்கா, அற்புதமானவ, அதாவது எனக்கு அவளை விட வேறு எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு நாள் பேனாவை கொடுத்து இதுக்கு இங்கு போடு தாத்தான்னா, அவங்க ஸ்கூலில் இங்கு பேனாவால் தான் எழுதணும், இங்கு போடுன்னா நான் போட்டு தொடச்சி கிடச்சி கையில் கொடுத்து எழுதி பார்த்துட்டு போகணுன்னு சொன்னேன். எழுதி பார்த்துட்டு போகணும், ஒரு பேப்பர் அப்படி எடுத்தா என்னமோ எழுதுனான். நான் வந்து அன்றைக்கி வெளியூருக்கு போகணும், ஜெயங்கொண்டம்னு ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் அதுக்கு போகணும், ஆக இருக்கேன், இந்த பேப்பர்லாம் வச்சுருந்ததில் எடுத்து என்னமோ எழுதினான், எழுதிட்டு போட்டாக போயிட்டு நான் இந்த தாளெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் பட்டிமன்றத்தை குறிப்பெழுதுகிற தாளில் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் சத்யசீலன் சார் நடுவர், அவர் இருக்கிறார், சண்முகவடிவேல் ஒரு பேப்பர் கொடுங்க என்னார் குறிப்பு எழுதுறதுக்கு. நான் எடுத்து கொடுத்தேன், அது அவள் எழுதின பேப்பர் போல இருக்கு எனக்கு தெரியாது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறார், இப்படி பார்த்தார் சிரிக்கிறார், அது பார்க்குறார் சிரிக்கிறார், என்னென்ன என்ன சிரிக்கிறீங்க என்ன, உங்கள் பேத்தி உங்களை பற்றி கரெக்டாக தான் எழுதியிருக்கான்னு, என்ன எழுதியிருக்கா பாருங்கன்ட்டு தாளை கொடுக்குறார். அதில் என்ன எழுதியிருக்கா, எங்கள் தாத்தா ஒரு லூசு பை சுடர்விழி, அவள் பேர் பை சுடர்விழி, ஏதாவது எழுதி பாருன்னு சொன்னேன்ல, இதான் எழுதி பார்த்துருக்காவ பை சுடர். எனக்கு அவர் ரொம்ப கேலி பண்ணார், சரிட்டு வந்துட்டேன், வந்து கேட்குறேன் அவர்கிட்ட இந்தமாரி ஏன் எழுதினேன், சத்யசீலன் தாத்தா என்னை கேலி பண்ணுறா கிண்டல் பண்ணுறாங்க, என்னை கேலியும் கிண்டலும் பண்ண முடியாது ஆக்கிப்பிட்டியே நீ அப்படின்னு. தாத்தா எழுதிக்கிட்டு இருந்த பேனாவை தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன், இங்கு போட்டு கொடுக்குறது தான் உன் வேலை, என்னமோ புதுசாக வாங்கின பேனா மாதிரி எழுதி பாருன்னு, அதுக்காக தான் எழுதினேன். ஆனால் நீ இப்போ லூஸு தாங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்ட பற்றியாருண்ணா, என்னன்னு ஒருத்தர் பேப்பர் கேட்குறாருன்னா கொடுக்கும்போது அதில் ஏதாவது எழுதியிருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்க மாட்டேன், பக்காமல் கொடுத்தில்ல, அப்போ நீ லூஸ் தானே போல்ட்டா. வீட்டில் இது நமக்கு கிடைக்கிற தோல்வி தான், ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி வீட்டில் எப்போ கிடைக்கும்னா நம்முடைய குழந்தைகள்கிட்ட, நம்முடைய பேரப்பிள்ளை, நம்ம குழந்தைகள்கிட்ட கூட நம்ம அதை அனுபவிக்க முடியாது, பேரப்பிள்ளைகள்கிட்ட அனுபவிக்கிற போது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக காலையில் எழுந்துச்சு என் பக்கத்தில் தான் படுத்திருப்பா, எழுந்துச்சி வந்து இப்படி கண்ணாடியில் தலை சீவிட்டு வாக்கிங் போகலான்ட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாலே வந்தவ கேட்குறா, என்ன கண்ணாடியில் பார்க்குற, நீ ஒரு பெரிய அழகுன்னு பார்க்குறியா அப்படின்னா,
அழகுன்னு பார்க்கல, ஒரு குரங்கோட படுத்திருந்தமே காது மூக்கெல்லாம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு. இதுக்கு அவள் என்ன சொல்லணுங்க? அவ சொன்னா, அப்படி பார்க்கறதா இருந்தால் நானில் பார்க்கணுங்கிறா சார். அவ காது மூக்கு இருக்கான்னு பார்க்க வேண்டியது அவளாம். அப்போ இது வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தோல்வி. யார்கிட்ட தோத்துருக்கோம்? பேத்திக்கிட்ட தோத்துருக்கோம். அப்போ அது என்ன ஆகுது? மகிழ்ச்சியாக வருது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிதுன்னார். தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் அறிவாளிகளாக இருப்பது உலக உயிர்களுக்கெல்லாம் இனிமையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் நகைச்சுவை இருக்குது. அதை ரசிக்க கற்றுக்கிட்டு வாழ தொடங்கிட்டோம்னா வாழ்க்கை சுலபமான வாழ்க்கையாக இருக்கும். நாம் கடினமாக ஆக்கி கொள்ளாமல் சுலபமாக ஆக்கி கொள்வதற்கு ஒரே வழி சிரிக்க தெரிந்து கொள்வது தான் என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.